بسم الله الرحمن الرحيم. இது முழுமையான தவறு. Give evidence and show to us that centuries passed by before the Injil about Jesus Christ was written. இந்த சுவிசேஷ புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிற இஞ்சில் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எழுதப்பட்டதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் தயவு செய்து அதை இப்பொழுது எங்களுக்கு தாருங்கள். Injil is the Arabic form of the Greek word euangelion. இஞ்சில் என்கின்றது அரபிக் வார்த்தையாகிய கெலியான் என்கின்ற வார்த்தைக்கு யுவாங்கெலியான் என்கின்ற வார்த்தைக்கான பதமாக இருக்கிறது. If you want, I will open my Greek Bible and read it and prove to you. நான் உங்களை நீங்கள் விருப்பப்படுவீர்களானால் அந்த கிரேக்க வேதாகமத்திலிருந்து அதை எடுத்து வாசித்து காண்பிக்க முடியும். So in Greek, from which the Arabic word Injil has come, the word is Evangelion, it means good news. அந்த கிரேக்க பதத்திலிருந்து வருகிற அந்த இவாஞ்சலியன் என்கின்ற அந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம் நற்செய்தி, குட் நியூஸ் என்பதாக இருக்கிறது. And the Injil makes it very clear that it is good news for all. இந்த இஞ்சில் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் எல்லாருக்கும் நற்செய்தி என்கின்ற முறையில் இருக்கிறது. If it is good news for all, how can they claim that the Injil that was there when Muhammad was Prophet Muhammad as they believe was you know, receiving revelation. It was there at that time. Prophet நபிகள் அதாவது முகமது நபி பெற்றுக்கொண்ட அந்த இஞ்சில் அது அவர் பெற்றுக்கொண்ட பொழுது அவ்விதமாக இருந்தது. நல்ல செய்தியாக இருந்தது. If it is for good news for all, it should remain. அது நல்ல செய்தியாக இருந்திருக்குமானால் நிச்சயமாக இப்பொழுதும் அது எல்லாருக்கும் நல்ல செய்தியாகவே இருந்திருக்க வேண்டும். And in Quran itself, Allah's statement that he would preserve all the scriptures is there. We gave the reference. குரானில் தானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறார், நம் வேதாகம எழுத்துக்களை நாம் காப்போம் என்று. And then after that, if Allah changes his mind, we have to begin to wonder what is the character of Allah. அதற்கு பின்பதாக அல்லாஹ் தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்வாரானால் நாம் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட குணத்தன்மையுடையவர், அதிலே முரண்பாடுகள் இருக்கிறதா? We have to think about it. அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். And so all evidence shows that the Injil we have is the Injil that was there at the Prophet Muhammad's time. எனவே இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை, இஞ்சில் ப்ராபத் முகமது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்ததோ அதே விதமாகத்தான் இன்றும் அந்த இஞ்சில் இருக்கிறது. If they have any other Injil that they have read, they should produce it and prove that this Injil is not the right Injil. அதை தவிர வேற ஏதாவது இஞ்சில் இருக்குமானால் அதை அவர்கள் எப்பொழுது நமக்கு நிரூபிக்க வேண்டும். So according to the rules of argumentation and logic, the burden of proof is on them and not on us. எனவே விவாதத்தின் ஒழுங்கின் முறைமையின்படியாக இப்பொழுது ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கடமை அவர்கள் மேல் விழுந்திருக்கிறது. And my last point. என்னுடைய கடைசி குறிப்பு, they are stuck with that discussion about pornography. அதாவது ஆபாசத்தை குறித்த அந்த வாதத்திலே முழுமையாக தங்கி இருக்கிற நிலை காணப்படுகிறது. It is actually not based on what the Bible says. அது வேதாகமம் சொல்லுகிற அடிப்படையில் அல்ல. It is based on their misreading. அது தவறாக புரிந்து கொள்ளுதல் அல்லது வாசித்தலில் உண்டான விளை. Deliberate misreading. அது முழுமையாக தவறான பாதை வேண்டுமென்றே அது தவறான விளையிலே புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. I am going to read from the Song of Solomon. நான் உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து வாசிக்க போகிறேன். He, our friend came up with a very terribly pornographic description of the whole. நான் இந்த இது குறித்து ஒரு ஆபாசமான விவரணையை கொடுத்தார்கள். It is not there in the Bible. அது உண்மையிலே வேதாகமத்தில் இல்லை, அது தவறாக வாசிக்கப்பட்டிருக்கிறது. In debate, this is not allowed at all. விவாதத்தில் இது அனுமதிக்கப்படுவது இல்லை. The beloved is saying, I slept in my house. Chapter 5, starting from verse 2. அந்த ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், என் சகோதரி, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமைய கதவை தர என் தலை. Just read what I asked you to read. Please. Okay? வீட்டில் நித்திரை பண்ணி. So she was sleeping in the house.
அவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். Then her dear one comes and says, "My dear sister, open the door." அவருடைய பாசமானவர் வந்து கதவை தட்டச் சொல்கிறார், எனக்கு பாசமானவளே கதவை தர என்று. So she was in her night dress and so she wanted to get ready and open. அவள் தன்னுடைய இரவு ஆடையிலே இருக்கிறாள், அந்த நிலையில் எழுந்து கதவை திறக்கிறாள். Even before she opened, verse 4 says, "My lover thrust his hand through the latch opening." அவள் there is a door latch. The door latch has an opening. He put his hand through that door latch opening and our friend reads it as something else. And is it from the Bible? No, it is from his pornographic preoccupation. அந்த கதவை திறக்க சொல்லும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறபடி பார்ப்போம் என்றால், கதவை திறக்கும் போது அந்த கதவை திறக்கிற இடத்துல ஒரு ஓட்டை இருக்கிறது, அங்கே கையை வைத்து அதை அந்த விவரணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு விவரணையிலே தங்களுடைய கற்பனையை உள்ளே வைத்து இதை வேறு விதமாக படம் பிடித்து காண்பிப்பதாக தெரிகிறது. அந்த துவாரத்தில் அவர் கையை வெட்டதற்கு பின்பதாக பின்ப கதவை திறந்தாள் என்றும் இருக்கிறது. I just don't know why they are stuck with that kind of stuff without moving forward in the argument. சரியான முறையில் விவாதத்தில் முன்னேறி செல்லாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கற்பனையை கொடுத்து அதை விவரிக்க வேண்டியதில்லை. So sad that they are imagining things contrary to what is clearly stated. வேதாகமத்தில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதற்கு மாறாக காரியங்களை எடுத்து பகிர்வது சரியானதல்ல. எனவே அதை புதைத்து விடுவோம். Be honest and move forward in the argument. நாம் நேர்மையாக நின்று தொடர்ந்து முன்னேறி செல்வோம். Bible has that wife and husband relationship as a holy thing. வேதாகமம் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை பரிசுத்தமான ஒரு காரியமாக எடுத்து எம்புகிறது. God wants wife and husband to love, be transparent, enjoy, including the physical sexual dimension. It is God given. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு transparent and தெளிவான அந்யோன்யமான ஆழமான ஐக்கியம், அதாவது பாலியல் உறவு நிலை உட்பட, if you don't enjoy this kind of a relationship with your wife or husband, then you will look at somebody else and become pornographic. That's why God has kept this book in his holy word, the Bible. கணவன் மனைவிக்கு இடையில இப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆழமான உறவு இல்லைவென்ற இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுக்கு இடையிலே சந்தோஷத்தை தேடுவதற்கு பதிலாக அங்கும் இங்கும் சுத்தி பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். So praise be to the holy God who has put this in his holy Bible to do away with the desire and drive for pornography. எனவே இந்த ஒரு பரிசுத்த உறவை நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது ஒரு பரிசுத்தமான அன்பை எடுத்து காண்பிக்கின்றது. And then they talked about sister. அதை தொடர்ந்து தங்கை என்கின்ற முறையில் பேசுகிறார். If you read Genesis chapter 12, Genesis chapter 20, you will see very clearly Abraham's wife was his half sister. அங்கே ஆதியாகமம் 18 அதிகாரம் 20 அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு சாராள் அடுத்த சகோதரியாக இருந்தாள். Prophet Abraham married his half sister. ஆபிரகாம் நபி தீர்க்கதரிசியாக இருந்த ஆபிரகாம் தன்னுடைய ஹாஃப் சிஸ்டர் என்கின்ற அடுத்த சகோதரியை மணந்திருந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. So it's not wrong. அது தவறில்லை. All right? So let us not just get stuck with that kind of stuff. Let us move forward in the debate in a proper way. எனவே இந்த மாதிரியான காரியங்களிலே நாம் அதிக நேரத்தை தொடுத்து விடாமல் சரியாக நாம் முன்னேறி செல்வோம். They raised questions about Leviticus chapter 20. அதிகாரம் குறித்தும் தொடுக்கப்பட்ட கேள்விகளை நாம் அடுத்து வருகிற நேரத்திலே கவனிப்போம். We still have, I think, about 2.5 minutes or 3 minutes. Jerry will at least answer one of them. இரண்டு மூன்று நிமிடங்களிலே அடுத்த கேள்வியை பார்ப்போம். Once again, thank you all. மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. I quoted Deuteronomy chapter 34 and explained the verses which mentioned about the prophet Moses. Death. விபாகமன் 34 அதிகாரத்திலிருந்து மோசேயினுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற பகுதிகளை குறித்து நான் உங்களோடு பேசினேன். And I very specifically mentioned that passage and explained that that was that portion could have been added by the prophet Joshua and there is nothing that forbids prophet because Joshua is a prophet and we have prophets after prophets after prophets unlike Islam which is based on one prophet who has nothing before and nothing after. இந்த வேதாகம வரலாற்றை பார்க்கும் பொழுது அந்த பகுதியிலே மோசேக்கு பின்பதாக யோசுவா அந்த மோசேயினுடைய மரணத்தை குறித்துள்ள பகுதியை எழுதியிருக்கிறார்.
இந்த வேதாகம போக்கிலே பார்க்கும்போது ஒரு நபி தீர்க்கதரிசி மாத்திரம் குறித்து வேதாகமம் சொல்லவில்லை. ஒரு தீர்க்கதரிசிக்கு அடுத்து அடுத்த தீர்க்கதரிசி அடுத்த தீர்க்கதரிசி என்று பல தீர்க்கதரிசிகளை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. Just to explain it, rest of the portions of the portions of the book of the Moses were written by the book of by Moses himself. இன்னும் வேதாகமத்தில் உள்ள மற்ற மோசே எழுதின புத்தகங்களை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. I'll give you evidence now. Exodus chapter 17 verse 14. யாத்திராகமம் Exodus chapter 34 verse 4 இவைகள் அனைத்தும் மிக தெளிவாக சொல்லுவது மோசே இந்த புத்தகத்தை எழுதினார். When the Bible itself explains that those portions were written by the Moses, and the Bible itself explains that those later portions were written by the prophet Joshua, where is the problem? வேதாகமம் தாமே மோசே தான் இந்த புத்தகங்களை எழுதினார் என்றும், அதே போல அதனுடைய கடைசி பகுதியை யோசுவா தான் எழுதினார் என்றும் உறுதியாக சொல்லும் பொழுது எங்கே பிரச்சனை வருகிறது? He is putting words into my mouth which I never said. காலையில் நடந்தது போன்று நாம் தொடர்ந்து செய்வோம் என்று இப்போது ஆரம்பித்தார்கள். காலையில் இருந்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். லாஜிக் 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 தத்துவம், அப்புறம் சட்டம், கிரிமினல் லா, ஜூரிஸ்புடன்ஸ், இப்படி அடுக்கடுக்கான பெரிய வார்த்தைகள் எல்லாம் அள்ளி வீசினாங்க. நம்ம அதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சரி கண்டுக்கிற வேண்டாம், தப்பு தப்பா சொல்றாங்கன்னு விட்டுட்டோம். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க பெரிய ப்ரொஃபஸர். நம்ம மாணவர்கள் எல்லாம் படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ டேக் பிட்டி ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா நம்ம பாவப்பட வேண்டியிருக்கு. லாஜிக்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த மார்னிங் ஹி ஹஸ் பீன் டாக்கிங் அபவுட் லாஜிக் அண்ட் சம் லீகல் டேர்ம்ஸ் லைக் கிரிமினாலஜி, ஜூரிஸ்புடன்ஸ் அண்ட் எவிடென்ஸ் அண்ட் ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப், பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அண்ட் ஆல் யூ வாஸ் டாக்கிங் அபவுட். We just ignored that because he was talking rubbish. But now he is claiming that he is a professor, and we take pity on his students, and we just can't understand how he is being able to teach the students like this. Enna ketta he is saying that he has been following the line of arguments. He is saying that we argued that Quran is the God of word of God, and therefore Quran says that Bible is not the word of God. Therefore, we come to the conclusion that Bible is not the word of God. Did we say that? அவங்க என்ன சொல்றாங்கடா, காலையிலிருந்து வாதத்தெல்லாம் பார்த்தாங்கடா, அதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம சொல்றோமா குரான் வந்து இறைவனுடைய வார்த்தை, குரான் வந்து பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்லுது, அதனாலே பைபிள் இறைவனுடைய வார்த்தை இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொன்னோம், நம்ம குரான் இறைவனுடைய வார்த்தையா இல்லையா என்பதை விவாதிப்பதற்கு தனி தலைப்பு வைத்திருக்கிறோம். அந்த தலைப்பில் அதை பார்த்துக்கொள்ளும் நாங்கள் விட்டுட்டோம். நாங்கள் பைபிள் இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிறத பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த டாபிக் வெதர் த பைபிள் இஸ் வெதர் பைபிள் இஸ் வேர்ட் ஆஃப் காட் பண்ணோம். இந்த இதில் இந்த தலைப்பு வந்து பைபிள் வந்து இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிறத இந்த தலைப்பு. இதை நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு? கிரிமினாலஜி, ஜூரிஸ்புடன்ஸ், லா ஆஃப் எவிடன்ஸ் எல்லாம் பேசினார் எடுத்த உடனே காலையில் ஒருத்தர். இந்த கிரிமினாலஜி, ஜூரிஸ்புடன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சவங்க இதை பேசுவாங்களா? லா ஆஃப் எவிடன்ஸ் இந்த என்ன லா ஆஃப் எவிடன்ஸ் யார் கொடுக்கணும்? யார் இது பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்றாரோ அவர் தான் அது ப்ரூஃப் காட்டணும். அவர் ப்ரூஃப் காட்டாம காலையிலேருந்து உட்கார்ந்துக்கிட்டு 18 கேள்வி கேட்டிருக்கேன் நீங்க வந்தீங்க, கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டும். He is saying the topic is the Bible God's word, and the onus of proof is on them. They have to positively prove, conclusively prove that the Bible is the word of God. They will have to produce positive evidence for that. Instead, they have listed out some 15 questions and they are saying, we ask you questions, you answer us. Why should we answer you? Is this logic? Is this what you teach to your students? We will ask you questions. We are questioning what you hold in your hand is not the Bible. It's not the word of God. உங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது இறைவனுடைய வார்த்தை இல்லைங்கிறது நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க தான் கேள்வி கேட்போம், நீங்க பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த அடிப்படை லாஜிக் கூட தெரியாம நாங்க கேள்வி கேட்டோம் நீங்க பதில் சொல்ல, நாங்க கேள்வி கேட்டோம் நீங்க பதில் சொல்ல, நாங்க கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க, இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையா? அடுத்தது நாங்க வந்து ஒரு நம்ம பைபிள் இருக்கிற ஆபாசமான செய்திகள் தான் இருக்குன்னு நம்ம பட்டியல் போட்டோம்.
பட்டியல் போட்ட உடனே அவங்க ஆபாசம் தான் இருக்கிறதுங்கிற அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஏன் ஆபாசத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம பேசணும்னா பைபிள். அதுக்கு அவர் சொல்றாரு, ஏன் ஆபாசத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆபாசம் போட்டு வெளியே வாங்க, அதான் பைபிள் விட்டு வெளியே வர சொல்றாரு. இது அப்ப அவங்களே ஒத்துக்கிறாங்க இது ஆபாசம் தான். இப்ப அவர் சொல்றாரு, பைபிள்ல அதெல்லாம் கிடையாது, இவங்களா இட்டு கட்டி சொன்னாங்கிறாரு. யார் இட்டு கட்டி சொன்னா? நாங்களா சொன்னோம். அவர் சொன்னாரு, நைட்டியை போட்டுக்கிட்டு அந்த அம்மா இருந்தது, பைபிள்ல நைட்டி எல்லாம் இருக்குதா காட்டப்பட்டிருக்கவங்களோட நாங்க வசனத்தை போடுறோம். அந்த ஸ்லைடை போடுங்க. நாங்க இங்கிலீஷ்ல ஸ்லைடை போட்டோம், வேர்ஸ் பை வேர்ஸ் அப்படியே எடுத்து போட்டிருக்கோம். நாங்க சொந்தமா படிக்கல. இந்த ஹோல்ங்கிற வார்த்தை சுவரத்து ஓட்டைக்குள்ள கையை விட்டாரு, கையை விட்டோம்னா நம்ம கிச்சு காட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க இருக்குது. நாங்க சொல்லல. அதுக்கு அவர் அவர் ஒரு வாங்க மொழிபெயர்ப்படுத்த படிக்கிறாரு, நாங்க காட்டுறதுல இருக்குதா இல்லையா அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அவர் வேற ஒரு மொழி, நல்ல புள்ள மொழிபெயர்ப்பு, பச்சை பிள்ளை கொடுக்கறது இல்ல, சின்ன குழந்தைங்களுக்கு படிச்சு கொடுக்குற மாதிரி பைபிள். அதில் எடுத்துக்கிட்டு கதவுடைய கைப்பிடி லாச் ஆஃப் டோர் அப்படின்னு இருக்குங்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் கிரீக்க வேண்டாம், நான் படிச்சு காட்டுட்டுமா? கிரீக் இஞ்சியில் வந்து கிரீக் இவாஞ்சலான்ங்கிற வார்த்தையிலிருந்துதான் கிரீக் இஞ்சியல்ங்கிற வார்த்தை வந்தது. அதை காட்டுங்க, கிரீக் வார்த்தையிலிருந்து தான் இஞ்சியல்ங்கிறது வந்தது காட்டுங்க. இவாஞ்சலான்ங்கிறது தான் பைபிள், காஸ்பிளுடைய பேர் தான் இவாஞ்சலான், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் கிரீக்கில். இந்த வார்த்தையிலிருந்து இஞ்சியில் வந்து இஞ்சியல்ங்கிற அரபி வார்த்தை வந்து திரும்ப காட்டுங்க. இஷ்டத்துக்கு அதுக்கு அடிக்காதீங்க. அப்புறம் இந்த லாச்சிக் வரும் அது போல செய்யணுமா? அதில் டோருண்ட கிளீனாக சொல்கிறார். இங்கே பாருங்க, ஐ இந்த ஃபோர்த் வேர்ஸ், I, my lover thrust his hand through the hole and my feeling was stirred for him. என்னுடைய காதலர் ஓட்டைக்குள்ள கையை விட்டார், எனக்கு அப்படி அப்படின்னு போட்டிருக்குது. நாங்க சொல்லல, எங்க இருந்து எடுத்திருக்கோம்னு போட்டிருக்கிறோம். Song of Solomon, verse number, chapter number 5, verse number 4. It has been taken from next Bible. And you all accept all the versions of the Bible. நீங்க மறுத்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்களே ஒத்துக்கிட்டதை நாங்கள் ஷிப்பிங் எடுத்து போடுறோம். யூ அக்செப்ட் இட் தட் தேர்ஸ் நோ ப்ராப்ளம் வித் எனி வெர்ஷன்ஸ், யூ அக்செப்ட் ஆல் தி வெர்ஷன்ஸ், வெர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலி குட். நீங்க அதை மறுத்தீங்கன்னா தட் வில் பிகம் அகைன் அ சப்ஜெக்ட் ஆஃப் டிபேட் அகைன், ரைட்? அதுல இன்னொன்று சொன்னீங்க, இந்த லாட்ச் கைப்பிடின்னு சொல்றாங்க, கடவுளுடைய கைப்பிடின்னு இருக்கு, இல்லாத இட்டு கட்டிட்டாங்கிறாங்க. இல்லாத இட்டு கட்டல. இப்ப நான் அவங்க திரும்ப சொல்றேன், கிரீக்க படிச்சீங்கிறீங்கல்ல, இப்ப நீங்க ஹீப்ரூவ படிச்சு பாருங்க. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹீப்ரூவில் இருக்கும், உங்க ஹீப்ரூவ் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல கடவுள் கடவுளுங்கிற வார்த்தை இருக்குதான்னு பாருங்க, கடவுள் கடவுளுடைய கைப்பிடின்னு இருக்கான்னு பாருங்க. ஹீப்ரூவில் கைப்பிடிக்கு கடவுளுக்கு பாட்டு டோர் பேசேஜ் இருக்கெல்லாம் பெஹெச்சாக்குமாங்க. பெஹெச்சாக்குங்கிற வார்த்தை அங்க அரபி ஹீப்ரூவில் இருக்கக்கூடிய வார்த்தை பெஹெச்சாக்குங்கிற வார்த்தை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய வார்த்தை மின் எச்சர், மின் எச்சர் என்றா மின்னா உங்களுக்கு தெரியும் அரபியில், மின்னா ஃப்ரம் த்ரூ, மின் எச்சர் ஹீப்ரூ வந்தா செக் பண்ணி பாருங்க. மின் எச்சர் என்றா சுவரத்தின் வழியாக. இவங்க என்ன செய்யறாங்க, என்னென்ன கரெக்ஷன், நம்ம வந்து பைபிள் வந்து கடவுளுடைய வார்த்தையா இல்லைங்கிறது நம்மளுக்கு தலைப்பு. Our topic was whether the Bible is God's word or not. But they introduced a new element saying, is there any contradictions in the Bible? Quran, Bible வந்து இறைவனுடைய வார்த்தையா இல்லையாங்கிறது நம்ம தலைப்பு. அவங்க புதுசா இன்னொரு தலைப்பு நினைக்கிறாங்க, பைபிள்ல முரண்பாடு இருக்குன்னு சொல்றீங்களோ காட்டு பிடிக்குமா? அது வந்து தலைப்பு. ஆனா கேட்டதுனால அதையும் காட்ட தயாராக இருக்கிறோம், அதையும் காட்டுவோம். முரண்பாடு இருந்தாலும் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்பதற்கு ஆதாரமாக அதையும் காட்டுவோம். நீங்க தான் வந்து இல்லாத வார்த்தையெல்லாம் போட்டு எழுதுறீங்க, கையில் உள்ள சரக்கை எல்லாம் மணியில் உள்ள சரக்கை எல்லாம் பைபிளில் போடுறீங்க. யூ புட்டிங் யுவர் ஓன் வேர்ட் இன் டு த மவுத் ஆஃப் காட், கடவுளுடைய பேரால் உங்களுடைய சொந்த வார்த்தைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி சிஸ்டர், சிஸ்டர் வந்து ஜெனிசிஸ் போனார், ஆப்ரஹாம் மேரேஜ் இஸ் த ஹாஃப் சிஸ்டர். ஹாஃப் சிஸ்டர் மேரி பண்ணாங்களா இல்லையாங்கிற இங்கே பேச்சு இல்லை. இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, நம்ம கள்ளத்தனமாக உரை வச்சுக்கிட்டு இருக்கோம். This lady is saying, we are having an illicit relationship. If we have to have this inside the confines of the room. இது கடவுக்குள்ள பூட்டிக்கிட்டு நம்ம செய்ய வேண்டியது கள்ளத்தனமா? ரோட்ல போனாலும் அவனை கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்க முடியலையே, எனக்கு ஆசையா இருக்குது, அடக்க முடியல. அது மொத்தம் பார்த்தா தப்பா சொல்லிடுவாங்களே, இந்த இது செய்யறாங்களே, கள்ள காவல் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிருவாங்கள. அதுக்கு தான் அம்மா சொல்லுது, நீ என் அம்மாவுடைய மார்புல நீனும் பால் குடிச்சிருந்தேன்டா, நம்ம ரெண்டு பேரும் சகோதரா இருக்கும், கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்தா சகோதரன் சகோதரையும் கட்டி பிடிச்சி முட்டை கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு நினைச்சிக்கிடுவாங்க அப்படின்னு அம்மா சொல்லுது. இந்த பொண்ணு செய்யறதும் கள்ளக்காதல்,
அது தப்பிக்கிறதுக்கு வரியே சொல்லுது. She is having illicit relationship with this man and she is trying to find a route for escaping. She is saying, if we continue this illicit relationship outside, people scorn at us. So what should we do? We can't do anything. But if you were my brother, who suckled from the breast of my mother, no one would have objected it. We could have continued our relationship even though we were open. Not a road train கட்டிபிடிச்சு முட்டை கொடுத்தா யாரும் கேட்க மாட்டாங்களே அவன் சொல்லு அம்மா சொல்லுது. அப்புறம் நம்மள என்ன கேட்டுட்டு இருக்காங்கடா, தோரா வந்து குரான்ல வந்து தோராவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த தௌரா இல்லை, நம்ம கையில் வச்சுருக்க தௌரா இல்லை, நீங்கள் சொல்றீங்க ஆதாரம் தாங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆதாரங்களையும் அவங்களே அடுக்கடுக்க எடுத்து வைத்தார்கள். அது ஒரு ஆதாரம் என்ன, இப்போ எடுத்து வைத்த ஆதாரம் மட்டும் சொல்கிறேன், மற்ற ஆதாரங்கள்லாம் பிறகு போவோம். இப்போ என்ன ஆதாரம் எடுத்து வைத்தாங்கன்னா, மோசே சில பகுதிகளை எழுதினார், மீரத்தை ஜோஷுவா எழுதினார். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், குரான் எதை தௌராத் என்று சொல்கிறது, குரான் தௌராத் என்று சொல்வது மோசே குறுக்கு கொடுக்கப்பட்டது மட்டும்தான். அதுல ஜோஷுவா கோவர எவருக்குமே இடம் கிடையாது. நீங்க மற்றதையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இதை தவறா என்று சொல்வதால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, மோசே எழுதினார, அதுதான் உண்மையான தவறா, அதுவும் இல்லை, அதுக்கு தனி ப்ரூஃப், அதுக்கு தனி நாங்கள் ப்ரூஃப் வச்சிருக்கோம், காட்டுறோம். He is asking that we have been claiming that we believe in Torah, but we say what you hold in your hand is not Torah, and he is asking us proof for that, and he has produced the proof himself. He said, certain chapters have been written by Moses, and the remaining verses or something, let it be a chapter or verse or something, has been written by Joshua. So that is what we say. What Quran calls us Torah is the word of God which was revealed to Moses alone, not to anyone else. But you claim someone else, let it be Joshua or anyone else, we are not bothered about them. You say that someone else has written in it, added some verses to it, and you claim that is Torah. We say we don't accept that as Torah. Then the next point arises, whether do you accept whatever Moses wrote as Torah? No, we don't agree in that also, because we have proofs that that is not Torah. These are the answers we want to present, and we will continue with the answers. அதுக்கடையில் நாங்கள் சின்ன சில வாதங்களை வைக்க வேண்டும். கேட்டால் நாங்கள் வந்து அடிப்படையில் முதல்ல நாங்கள் ரெண்டு வாதத்தை எடுத்து வைத்தோம், அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஒன்று, நான் அடுத்தது வரேன். என்ன பேசுகிறோமோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அதற்கு தான் நான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றோமோ அதுக்கு மட்டும் அவங்க பதில் சொன்னா போதும்ன்றோம். நாங்கள் தமிழ்ல என்னென்னலாம் சொல்றோமோ அது வரிக்கு வரி ஆங்கிலத்தில் சொல்லணும் அவசியம் கிடையாது. நாங்கள் சொன்னதுடைய கிறிஸ்ட் அதை புளிந்து எடுத்து எசன்ஸை மாத்திரம் அவங்க இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொன்னாலே போகணும். அதுக்கே பதில் சொல்ல முடியாமல் தே அஷேம் ஆஃப் தி ஓன் காஸ்பல், அவங்களுடைய வேதத்தை பற்றி அவங்களே வெட்டப்படுறாங்க. அதை படித்தவுடனே ஆபாசம்ங்கிறாங்க, சினிமா பார்த்துட்டு வந்த மாதிரி வர்ணிக்கிறீங்களேங்கிறாங்க. பைபிளில் உள்ளதை நாங்கள் படித்த உடனே சினிமா பார்த்துட்டு வந்தால் வர்ணிக்கிறீங்களோ, நீங்க ஆபாச படம் பார்த்தீங்களா, ஆபாச படம் பார்க்கலங்க, நாங்க ஆபாச புத்தகத்தை படிச்சுட்டு சொன்னோம். அன்பிருக்கீங்க சகோதரர்களே, பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கு அடுத்து இன்னொரு பலமான ஆதாரம், ஒரு பெண்மணி மரணிக்கும் வரை பிள்ளை இல்லாமல் மரணித்து விட்டார்கள். அவரை நாம் என்ன சொல்வோம், மலடி என்று சொல்வோம். அப்படி மலடி என்ற ஒரு பெண்மணி இருந்ததாக பைபிள் சொல்கிறது. 2 Samuel 6:23 சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லப்படுனாக்கா, அந்த சவுளுடைய ஒரு பொண்ணு மகளாக இருக்கக்கூடிய மீக்கால் சாகுற வரைக்கும் அவருக்கு பிள்ளை பேரே இல்லாமல் இருந்துச்சு, அவன் மலடியாக செத்து போயிட்டான்னு இருக்கு. இன்னொரு அதிசயம் என்னன்னாக்கா, அதே சாமுவேல்ல 21:8 என்ன சொல்லியிருக்கேனாக்கா, பர்சிலாவின் குமாரனாகிய ஆதிரியலுக்கு பெற்ற 5 குமாரரையும் பிடித்து, மீக்காலுக்கு வந்து பத்திலான ஆதரியனுடைய குமாரனுக்கு ஆதரியனுக்கு பெற்ற 5 பிள்ளைகளையும் பிடித்து, அப்புறமா வந்து அவங்களுக்கு கொண்டு அந்த வேற கதை வருது. இப்போ நம்ம அதெல்லாம் கேட்கல. மலடியாக செத்து போனவங்க ஒருத்தங்களுக்கு எப்படி 5 பிள்ளை வர முடியும்?
இது கடவுளுக்கு தெரியாம இருக்கும், இதெல்லாம் அறியாமை, இதெல்லாம் வந்து ஒரு கடவுள் வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரூஃப், இது கடவுள் வார்த்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பலமான ஆதாரம். மலடி ஆயிரம் செத்து கிட்ட மலடி எப்படி புள்ளை பெற்ற முடியும்? இதுக்கு பதில், இதுக்கு வந்து கடவுள் வார்த்தை இல்லைன்னு தெரியுது. Dear brothers and sisters, now we are going to present another argument which firmly says that Bible cannot be the word of God. If you read 2 Samuel chapter 6, 22-23, it speaks about Michal, the daughter of Saul. It says that she died without having any children. She died as a barren. That's what this verse says. But in the same Bible, the so-called holy book, it's mentioned in 2 Samuel chapter 21, verse 8. It says that Michal had 5 sons. The same Michal, who is the daughter of Saul, had 5 sons. So this is a very clear-cut contradiction, which itself is a proof that Bible can never be a word of God. God is apart from all ignorance. God is not aware of anything. It is proving that the biblical God, whoever you say, does not know that whether Michal had son or no. Dear brothers, first of all, we should know that God cannot contradict himself. And apart from contradiction, he should not lie also. If you still believe with this contradiction, which is very clear cut, one place it says that Michal, she was dead and she didn't have any children when she was living, that mentioned in the above verse, 2 Samuel chapter number 6, 22 and 23. But if you read the other verse that we have placed here, 2 Samuel chapter number 21, verse number 8, it clearly says that she had 5 children. So how can God contradict himself? If you still believe that this is the word of God, then the status and dignity of God will hit an all-time low. You are attributing such contradiction to God. We have proven that with this, that Bible is not the word of God. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிளில் உள்ள ஆபாசங்களை நாம் எடுத்து வைக்கும்போது கிறிஸ்தவ சகோதரர்கள் சங்கடப்படக்கூடாது. ஏன்னா எந்த விஷயத்தையும் நாம பேசல, பைபிள் தான் இதை பேசுகிறது. அதுல ஒரு விஷயம், எசேக்கியேல்ல 23:1-44 வரைக்கும் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இந்த பேசுறது எல்லாமே யாருன்னா மனிதனுடைய பேச்சு இல்ல, கடவுளின் பேச்சு. ஆனா இது கடவுள் இப்படி பேசியிருப்பாரா என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டு உபச்சாரிகள் இருந்தார்களாம். அந்த உபச்சாரிகள் என்ன பண்ணாங்க? அவர்கள் எகிப்தில் வேசித்தனம் செய்தார்கள். இதோட நிப்பாட்டிட்டா இது நாகரிகமா உள்ளவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கல, விமர்சனம் செய்ய வேண்டியது இல்லை. ஆனா விபச்சாரத்துல என்ன நடந்துச்சு, என்ன செய்வாங்க, அது பைபிள் விவரிக்கிறது. அவர்களின் மார்புகள் அமுக்கப்பட்டன, கண்ணி கொங்கைகளை தொட்டு விளையாடினர். அதனை தொட்டு விளையாடக்கூடிய பொருளா அது? பைபிளுக்கு இது வந்து ஒரு விளையாட்டாக தெரிகிறது. ரெண்டு சகோதரிகள் பேர் என்ன? மூத்தவ பேரு ஓலா, தங்கச்சி பேரு ஓலிபா. இவங்க ரெண்டு பேரும் பண்ண சேட்டை கொஞ்ச நஞ்சம் கிடையாது. மூத்தவ என்ன செய்யறான்? தலைவர்களும் அதிகாரிகளுமாய், ஆசை மூட்டும் அளவு கொண்ட வாலிபர்களுமாய், குதிரை மீது வந்த வீரர்கள் மேல். All glory to God again. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. I would, though TNDJ has not answered any of my single question, I will continue to answer their question. நான் கேட்ட கேள்விகள் எதற்குமே TNDJ பதில் சொல்லாத இருந்த பட்சத்திலும் நான் அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். Let me clarify first why I have posed those questions. நான் ஏன் அந்த கேள்விகளை அவரிடத்தில் கேட்டேன் என்பதற்கான காரணத்தை உங்களுக்கு இப்ப சொல்ல விரும்புகிறேன். We are not debating with atheist here. நான் இங்கே ஒரு நாஸ்திகன் இடத்துல நாம் இங்கே ஒரு விவாதம் பண்ணவில்லை. We are not debating with a liberal scholar here. இங்கே தவறான கொள்கைகளை உடைய ஒரு இடத்துல நாம் இங்கே அந்த விவாதத்தை கொள்ளவில்லை. We are debating with Muslims. நாம் முஸ்லிம்களோடு நாம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். When we debate with atheists, we will give many other reasons. நாம் நாத்திகர்களோட விவாதம் பண்ணும்போது பலவித வேற பல காரணங்களை கொடுப்போம். So why when we cite the Quran at the beginning itself, we clarified as in a court of law, if the final authority has already agreed with what we say, they have no case against us and they are twisting actually and escaping from that argument rather than addressing it. நான் என்னுடைய விவாதத்தின் துவக்கத்திலேயே சொன்னேன்,
இந்த ஒரு ஒரு வழக்கு மன்றத்திலே போய் ஒரு ஒரு வழக்கை நாம் தொடர வேண்டுமானால் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரு காரியத்தை அவர்கள் பிற்பாடு முரண்பட முடியாது என்கிற அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த என்னுடைய விவாதத்தை நான் ஆரம்பித்தேன். And they repeatedly say the Torah that is mentioned in the Quran is not the Torah that we have. அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்தும் நீங்கள் வைத்திருக்கிற தௌராத்தும் ஒன்று அல்ல என்று. I have asked a question, is that what you say or is that according to the history? Is it according to the history or is it just your belief? And I have cited their own scholars who affirm that the Torah that is mentioned in the Quran is the Torah that the Christians and the Jews had. அவர்களுடைய அறிஞர்களுடைய கூற்றையே நான் மேற்கோளாக காட்டினேன். அவர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற தௌராத்தும் நாம் வைத்திருக்கிற தௌராத்தும் ஒன்றுதான் என்பதை குறித்து. See, I am giving evidences after evidences. They are just making statements after statements. நான் ஆதாரங்களுக்கு பிற்பாடு ஆதாரங்களாக தொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் வெறும் வாக்கியங்களாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். For example, I have cited Tafsir Ibn Kathir, volume 4, page number 178 to 179, where it says, it was common among the Salaf to call the entire scripture of the people of the book as Torah. நான் அங்கே ஏற்கனவே அவர்கள் சொல்லப்பட்ட அந்த அறிஞர்கள் சொன்ன கூற்றை சொன்னேன். இங்கே எழுதப்பட்டிருக்கிற வேத புத்தகம் முழுவதுமே கடவுளுடைய வார்த்தை என்பதற்கான ஆதாரம் தஃப்ஸீர் அவருடைய வாக்கியத்திலிருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். They have never addressed it. ஆனால் அதற்கான பதிலை அவர்கள் இதுவரை they will not address it. They will actually may deny it, but they can never ever ever address it. ஆனால் அதற்கான பதிலை அவர்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் சொல்லவே போவதில்லை. ஒருவேளை அவர்கள் அதை நிராகரிக்கலாம். I'll come to one by one after their questions. அவருடைய கேள்விகள் ஒவ்வொன்றுக்காக நான் பதில் சொல்லி வருகிறேன். They started with, they say that there is a contradiction between 2 Samuel 6:23 and 2 Samuel 21:8. அங்கே சொன்னார்கள் 2 Samuel 6:23 க்கும் 21 எட்டுக்கும் அவர் வித்தியாசம் இருக்கிறதை சொன்னார்கள். My brothers, my friends at TNTJ, if you yourself have carefully read that verse, you would have understood that there is absolutely no contradiction. அருமையான TNTJ நண்பர்கள், அந்த வசனங்களை கவனத்துடனே வாசித்திருந்தால் அதில் எந்த விதமான முரண்பாடும் இல்லை என்பதை அவர்களே புரிந்து கொண்டிருந்திருப்பார்கள். It might be a problem with that Tamil translation, I do not know, but the English verse that they have put up, it's very clear. அங்க ஒருவேளை தமிழ் மொழிபெயர்ப்பில் ஏதாவது குறைகள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆங்கில வேதாமத்தில் அங்கே போடப்பட்டிருந்ததில் எந்த முரண்பாடும் இல்லை. For example, 2 Samuel 6:23 says, Michal, the daughter of Saul, had no children to her death. She had no children on her own. அங்கே 2 Samuel 6:23 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் வரைக்கும் பிள்ளை இல்லாத இருந்தது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. 2 Samuel 21:8 says that she brought up 5 children. She brought up 5 children. Not that she gave birth to the children, but she brought up 5 children. And whose children are also mentioned there? அங்கே 2 Samuel 21:8 என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் மீகாள் தன்னுடைய 5 பிள்ளைகளை வளர்த்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. வழியாது அவர் யாருடைய பிள்ளைகள் என்பதும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. For Adriel the son of Barzillai, that is given in 2 Samuel 21:8. அங்கே பர்சிலாயின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. Now who is this Adriel? யார் இந்த பர்சிலாய்? First Samuel 18:19 says he was the husband of Michal's sister. அங்கே பர்சிலாயின் குமாரனாகிய ஆத்ரியல் என்பவர் மீகாவின் சகோதரியுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். He is actually the husband. அவர் வந்து பர்சிலா வந்து ஆத்ரியல் வந்து மீகாவுடைய சகோதரியுடைய கணவர். She is bringing up her sister's children. தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளைகளை அவள் வளர்த்து வருகிறாள். Where is the contradiction, sir? இதுல எங்க முரண்பாடு இருக்கிறது? And I am sure a scholar like Janabti P. Jainuddin sir does not require a definition for contradiction. இந்த இப்படிப்பட்ட அறிஞரான ஜனாப் பிஜே அவர்களுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை. ஜனாப் பிஜே சார் ஹிம்செல்ஃப் ஹஸ் கிளாரிஃபைட் இன் many of his talks that a contradiction can be a contradiction if it is only in the same sense at the same time. அது அவரே தன்னுடைய பல விவாதங்களிலே ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல முரண்பாடு இருந்தால் தான் அதை முரண்பாடாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். Since Jenna Peter sir himself has given us the definition, I am using that definition and that is the right definition. அந்த முரண்பாடு என்பதற்கான விளக்கத்தை ஜெனா பிஜே அவர்களே கொடுத்திருப்பதனாலே அவர் கொடுத்த விளக்கத்தையே நான் இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். Now further they have asked, they had in an earlier session they had asked about Leviticus 21. அவங்க முந்தின அதிகாரத்தில் லேவியராகம் 21 அதிகாரத்தை போட்டிட்டார்கள். They asked why the lame and the blind and the other people are not allowed as priests.
எங்க அங்க ஏன் ஊனமுற்றவர்கள் வந்து ஆசாரிகளாக நியமிக்கப்படவில்லை என்கிற கேள்வியாக கேட்டாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் ஏன் அனுமதிக்கப்படவில்லை என்று கேட்டார்கள். At this time we should know, we should interpret the scripture by scripture. நாம் இங்கே வேதாகமத்தை வேதாகமத்தை கொண்டுதான் விளக்க வேண்டும். If you want to know the meaning of that verse, you will have to read other verses in the Bible. இந்த ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் இன்னொரு வசனத்தை நாம் படித்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Before this was instituted in Exodus chapter 25 verse 40, இங்கே யாத்ராகமம் 25:40 இந்த வசனம் எழுதப்படுவதற்கு முன்பதாக, It's very clearly written that the tabernacle was given as a pattern of what is in heaven. அங்கே பரலோகத்தில் எந்த மாதிரியாக அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே பூமியிலே கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now when we have to follow the exact pattern as it is in the heaven, can all this lame and the blind are only in this earth, it can never be in the heaven, and that is why it is shown there. அவ எங்க பரலோகத்தில் இருக்கிற மாதிரியின்படியே பூலோகத்திலும் இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டுமானால் இங்க இருக்கிற இந்த ஊனமுற்றவர்கள் அங்க பரலோகத்தில் இருக்க போவதில்லை. Now this is further clarified in Hebrews chapter 10 verse 1. அதே தான் இங்க எபிரேயர் 10 அதிகாரம் 1 வசனத்திலே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. They were there as a shadow of things to come. அவர்கள் நமக்கு வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாட்டமா இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Sir, you are taking verses out of his context and you are imposing your own interpretation into the text, sir. அவர் வசனங்களை அந்த இடத்திலிருந்து எடுத்து உங்களுடைய சொந்த எண்ணங்களை வசனத்திலே நீங்கள் புகுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். This is not acceptable from a scholar like Janap PJ sir and others. Janap PJ sir போன்ற அறிஞர்களிடத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. Further, the Holy Bible in the same chapter clarifies that there is no discrimination because the lame and the blind were allowed to eat the holy fruit. அங்கே அந்த அதே அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம், அந்த ஊனமுற்ற மக்கள் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த பொருட்களை புசிப்பதற்காக எந்த விதமான தடையும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். Now are there other verses which actually protects the lame and the deaf? ஊனமுற்றவர்களை பாதுகாக்கிற வேற வசனங்கள் இருக்கிறதா? Leviticus chapter 19 verse 14, Deuteronomy chapter 20 verse 27 verse 18. இங்கே லேவியராகமம் 19 அதிகாரம் 14 வசனம், உபாகமம் 27 அதிகாரம் 18 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. Further, my brothers, when the true tabernacle Jesus Christ came into this world, உண்மையான ஆசரிப்பு கூடாரமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது, there is a redemption that happened for those blind people himself. அப்படிப்பட்ட அந்த ஊனமுற்ற மக்களுக்கும் விடுதலை கிடைக்குது என்று பார்க்கிறோம். Now if I have to apply the same kind of methodology to Quran, நான் இதே முறையை நான் வந்து குரானுக்கு நான் பயன்படுத்த வேண்டுமானால், again I am clarifying, I am not questioning Quran on basis on this, I am exposing their double standard. நான் அவருடைய ரெண்டு நிலையை குறித்து தான் நான் இப்போ பேசுவதற்காக நான் இப்போ சொல்கிறேன். என்னுடைய குரானை குறித்து பேசுவதற்காக நான் இப்போ வரவில்லை. See in Surah chapter 81:3, Hazrat Muhammad had initially turned away a blind person. அங்கே சூரா 80:1-3 வரை உள்ள அந்த வாக்கியங்களிலே ஹஜ்ரத் முகமது அவர்கள் குருடர்களை அவர் குருட்டு மனிதர்களை பார்த்து அவர் திருப்பிக் கொண்டார். அல்லாஹ் ஹேட் டு கரெக்ட் ஹிம் அண்ட் பிரிங் பேக். அல்லாஹ் அவர்களை திருப்பி மறுபடியும் கொண்டு வர வேண்டியிருந்தது. Is it expected of a pattern of a person who is supposedly a pattern of the mankind? இங்கே மனித குலத்திற்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஒரு மனிதர் காட்டுகின்ற வழிமுறையா இது? In Sahih Bukhari volume 4 hadith number 553 and Sahih Bukhari volume 9 hadith number 242, Sahih Bukhari volume 4 553 மற்றும் Sahih Bukhari volume 9:242 வாக்கியத்திலும், Antichrist is described as a one eye blind person. அங்கே அந்திகிறிஸ்துவானவர் ஒரு கண் குருடானவராக அங்கே காட்டப்படுகிறார். Why are you, sir? What is the connection between blind eye and Antichrist? அங்கே அந்திகிறிஸ்துவுக்கும் ஒரு பார்வை குருடானவருக்கு என்ன சம்பந்தம்? You are putting blind people in the wrong picture. அங்கே குருடான மனிதர்களை தவறான விதத்தில் நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். Now these are not my standards. I don't want to raise these standards. I am only exposing their standards. இது என்னுடைய தரம் அல்ல, அவருடைய தரத்தை தான் நான் வெளிக்கொணரும்படியாக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And further, they took up 1 Samuel 18:20 and spoke about what Saul had asked David to do. அங்கே அதற்காகத்தான் 1 Samuel 18:20 வசனத்தில் சவுல் தாவீதை நோக்கி அவன் என்ன செய்ய சொன்னான் என்பதை குறித்து அவர்கள் சொன்னார்கள். Now who taught you that just because the Bible has recorded it, that the Bible has approved it? அங்க வேதாகமத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதனாலேயே வேதாகமம் அதை ஏற்றுக்கொள்கிறது ஒத்துக்கொள்கிறது என்று சொல்லி யார் சொன்னது? We accept that all the prophets were sinners except our Lord Jesus Christ. நாம் எல்லா all the prophets.
All prophets were sinners except Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா நபிமாரும் தீர்க்கதரிசிகளும் பாவிகள் என்று சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். In fact, Quran also agrees with all these things. இது எல்லாவற்றையும் குரான் கூட ஒத்துக்கொள்கிறது. For example, Adam's sin is recorded in Surah chapter 7:19-22. அங்கே சூரா 7:19-22ல ஆதம் நபி செய்த பாவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. Noah's sin is recorded in Surah chapter 71:28. அங்கே நூ செய்த நபி செய்த பாவம் சூரா 71:28 I can go on like this, but let me also say Hazrat Muhammad sin is also mentioned in Surah chapter 47:19. நான் இதே போல சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சொல்ல போனால் ஹஜரத் முகமது அவருடைய பாவத்தை குறித்து கூட சூரா 47:19, 48:1-2. Bible has recorded the deeds of the prophets, it doesn't mean that Bible approves those deeds. நபிமார்கள் அந்த தீர்க்கதரிசிகள் செய்த காரியங்களை எழுதி வைத்திருப்பதனாலே அந்த நபிமார்கள் செய்த காரியங்களை எல்லாம் வேதாகமம் ஒத்துக்கொள்கிறது என்று சொல்லி அர்த்தம் அல்ல. Because they were sinners. They were sinners saved by the grace of God. அவர்கள் பாவிகள், தேவனுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். Further they are going back again and again and again to Song of Solomon. அங்கே திரும்ப 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 அந்த உன்னத பாட்டுக்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். Sir, are you following any methodology here? இங்கே ஏதாவது ஒரு முறையை நீங்க பின்பற்றுறீங்களா? If I take Quran and interpret myself, will you accept it? நான் குரானை எடுத்து என்னுடைய வகையிலே அதை நான் விளக்கினால் நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்களா? I will ask, you will definitely ask me, who among the Islamic scholars said so? You are interpreting your own way. நீ சொல்றது சரிதான், ஆனா இஸ்லாமிய அறிஞர்கள் யார் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்பீங்க. I am asking you, sir, the Jews had the Song of Solomon, the Christians had the Song of Solomon. Who is interpreting the way that you are interpreting it right now? இங்க யூதர்கள் இடத்துல இந்த உன்னத பாட்டு புத்தகம் இருக்குது, கிறிஸ்தவர் இடத்துல இந்த உன்னத பாட்டு இருக்குது, ஆனா நீங்க இதுக்கு அர்த்தம் கொடுக்கிறது போல வேற யார் இதுக்கு அர்த்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க? Now I have quoted some verses from the Quran earlier. Now I am going to say that these verses were interpreted by the Islamic scholars as vulgar. நான் ஏற்கனவே சொன்னேன், குரான்லிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதை இஸ்லாமிய அறிஞர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், சூரா சாப்டர் 56:36. அங்கே சூரா 56:36ல ப்ளீஸ் செக் அண்ட் லெட் மீ நோ ஹவு தப்சீர் ஆஃப் அல் ஜலால் இன்டர்பிரெட்ஸ். அதை தப்சீர் ஆஃப் அல் ஜலால் அவர்கள் எவ்விதமாக அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் என்று நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள். Again you can check சூரா சாப்டர் 36:55. அங்கே 36:55 சூரால Again the same commentary. அதே விதமான ஒரு விளக்க உரை இருக்கிறது நீங்க பார்க்கலாம். Now I can go on and take Ibn Kathir's commentary and prove that I am not interpreting their verses, but even then I don't want to lay that charge against them. ஒருவேளை நான் என்னுடைய சொந்தத்தில் சொல்லாமல் இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னதை நான் சொன்னாலும் கூட இதை அவர்கள் பக்கத்தில் குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. You see the double standards that they use? இதை நீங்கள் அவர்களுடைய ரெண்டு நிலைகளை உங்களால் பார்க்க முடிகிறதா? They are taking the text, they are imposing their meaning and they are asking us to answer. Why will we answer for their interpretation? அவர்கள் வசனத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், அவருடைய கருத்தை உள்ளே புகுத்துகிறார்கள், நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். நாம் ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்? Sir, you bring a Jewish commentary and you bring a biblical commentary and then an authority Jewish commentary and another biblical commentary and say that this is how the Jews interpreted it, this is how the Christians interpreted it, then we will look into those evidences. நீங்க அவர்களை யூதர்கள் அந்த மொழியாக அந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட விளக்க உரையோ அல்லது கிறிஸ்தவருடைய விளக்க உரையோ கொண்டு வந்து இதுதான் இந்த விளக்கத்தை தான் யூதர்கள் கொடுத்திருக்கிறார்கள், இந்த விளக்கத்தை கிறிஸ்தவர்கள் கொடுக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். And now again, as the time permits, I want to make one more point. ஒரு நேரம் கடந்து போனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். In Tafsir of Ibn Kathir, Volume 1, குரானுக்கு சமமான ஒன்றையும்
ஹஜ்ரத் முகமதுக்கு அல்லாஹ் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And what is that equal? Equal is the sunnah of Muhammad. அந்த அந்த குர்ஆனுக்கு சமமானது என்று சொன்னால் முகமதுடைய வாழ்க்கை முறை. Now can I take the sunnah of Muhammad and apply the same standard that you apply because Allah himself gave it? Correct? அல்லாஹ் வந்து அந்த சுன்னாவை கொடுத்திருப்பதனால அதையே எடுத்து அந்த தரத்தையே எடுத்து நம்ம வந்து வாழ்க்கை முறைக்கு எடுத்து சார். Then you have to reject Sahih Bukhari volume 1 book number 4. நாம் அப்படியானால் சஹி புக்காரி வால்யூம் நம்பர் 4 புக் நம்பர் 4 நாம நிராகரிக்க வேண்டும். சஹி புக்காரி வால்யூம் 1 புக் நம்பர் 5 we will have to reject it. அப்படியானால் சஹி புக்காரி வால்யூம் 1 புத்தகம் 4 நாம நிராகரிக்க வேண்டும். சஹி புக்காரி வால்யூம் 1 புக் நம்பர் 6 we will have to reject it. அங்க சஹி புக்காரி வால்யூம் 1 புத்தகம் 6 நாம வந்து 6 ஐ நாம நிராகரிக்க வேண்டும். Then you will have to reject சஹி முஸ்லிம் புக் நம்பர் விசுவாசத்தை எடுத்து சொல்லும்போது பைபிளுக்கு நீங்கள் தப்பான விளக்கம் கொடுக்கிறீர்கள் என்று கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம விளக்கம் கொடுக்கல. இந்த மாதிரி அநியாயத்துக்கு பொய் சொல்ல கூடாது என்பதற்காகத்தான் நம்ம ஸ்லேட் தயாரித்து சொல்லிருக்கிறோம். இந்த ஸ்லேட பாருங்க, நான் வாசிக்கிறதையும் பாருங்க. பைபிள்ல இல்லாத நான் வாசிக்கிறேனா, பைபிள்ல உள்ள வாசகத்தை வாசிக்கிறேனாங்கிறத நீங்கள் கண்கூடாக இங்கே தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டதால் ஆண்டவரின் வாக்கு என்ன? எகிப்தில் வேசித்தனம் செய்தார்கள். அந்த வேசித்தனை என்ன? பைபிள் தான் சொல்லுது. அங்கே அவர்கள் மார்புகள் அமுக்கப்பட்டன. நான் விளக்கம் கொடுக்கல, பைபிள் வாசகம். கன்னி குந்தைகளை பிறர் தொட்டு விளையாடினார்கள். அது விளையாடக்கூடிய போல் தான் நான் கேட்கிறேன். ஓல்லா ஓலிவா ரெண்டு சகோதரி. இந்த ஓல்லா என்ன செய்கிறார்? நீல ஆடை உடுத்தி தலைவர்களும் அதிகாரிகளுமாய் ஆசை மூட்டு மலர் கொண்ட வாலிபர்களுமாய் குதிரை மீது வந்து வீரர்கள் மேல் காதல் பைத்தியம் கொண்டால் பைபிள் சொல்லுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, இவனுடைய வாலிப வயதில் அவர்கள் இவளுடன் படுத்து இவனுடைய கன்னி கொங்கைகளை தொட்டு விளையாடி தங்கள் தாமத்தை இவர்களே தீர்த்து கொண்டார்கள். நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்கிறது. இந்த ஓலாவை விட ஓலிப அனுப்புகிறார். அக்காவை மிஞ்சி நம்ம உபச்சாரம் செய்யணும்னு அவ கிளம்புறா. அவ என்ன செய்யறான்னா, அவளுக்கு மாதிரி ஆடைகளை உடுத்தி தலைவர்கள் அதிகாரிகள் ஆசை மூட்டும் வாலிபர்கள் எல்லோரிடத்திலும் செல்கிறார். அசீரியர்கள் மேல் ஆசை கொள்கிறார். ஆனால் அவளுக்கு ஆசை அடங்கல. அடுத்து என்ன செய்கிறார்? ஒரு ஊருக்கு போறார். அங்க போனா சுவத்துல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு, நிறைய ஆம்பளைகளுடைய ஓவியங்கள். அந்த ஓவியத்தை எல்லாம் பார்த்துட்டு இவங்களோட நம்ம விபச்சாரம் நல்லா இருக்குமே சொல்லி ஆள் அனுப்பி அவங்களை எல்லாம் என்ன செய்யறா? கூப்பிடுறா. பாபிலோனியர்கள் வந்து அவளோடு காமப்படுக்கையில் படுத்து தங்கள் காம செயல்களால் அவளை தீட்டுப்படுத்தினார்கள். இவளும் ஒருதான் ஆபாசத்தை என்னங்கிறது வளர்ச்சியாச்சு. இன்னும் பாருங்க, 20வது வசனத்தை பாருங்க. அவர்களுடைய உறுப்புகள் கழுதையின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம் யாரு? இந்த பாபிலோனியர்கள் இருக்காங்கல்ல, இந்த தங்கச்சிக்காரி வெறி கிளம்பி போனாரு பாபிலோனியர்களை பிடிக்கிறதுக்கு. அந்த பாபிலோனியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவர்களுடைய உறுப்புகள் கழுதைகளின் உறுப்புகளை போலவும் அவர்களுடைய இந்திரியம் குதிரைகளின் இந்திரியம் போலவும் இருந்தன. நான் சொல்லவில்லை, பைபிள் தான் சொல்லுகிறது. இது ஆபாசமா இல்லையா? விபச்சாரத்தை என்ன நடக்கும்? அந்த விபச்சாரம் செஞ்சவனுடைய உறுப்பு எப்படி இருந்துச்சு? அவனுடைய இந்திரியம் இது பேசுமா இறைவனிடம்? இதுக்கு மேல என்ன விபச்சாரம் இருக்குது? இதுக்கு மேல என்ன அசிங்கம் இருக்குது? இவ்வளவு சொன்னதுக்கு பின்னாடி நாங்க வந்து இல்லாத சொல்றோம், விளக்கம் கொடுக்கணும். இது விளக்கமா உள்ளத படிக்கிறோமா? உன் எதுக்கு எகிப்தியர் உன் இள மார்புகளை தொட்டு விளையாடி உன் கன்னி கொங்கைகளை அமுக்கிய போது இவ்வளவு வருது. இதெல்லாம் என்ன? கர்த்தனுடைய வாக்கு, கடவுளுடைய வாக்கு. யாருடன் செவிக்கும் வரை காம செயல் புரிந்தாய். இந்த விபச்சாரிகளுக்கு அடுத்து கருத்து தண்டனையை கொடுக்கிற எல்லாமே ஆபாசம் தான். விபச்சாரிகள் செஞ்சது ஆபாசம், அந்த விபச்சாரிகளுக்கு தண்டனை இருக்குது அதுவும் ஆபாசம். என்ன ஆபாசம்? அவன் எல்லா பேரும் விபச்சாரம் பண்ணிட்டா, உன் ஆடைகளை உறிந்து உன்னை அசிங்கப்படுத்துவோம், எல்லா பேருக்கும் நீ அமனமானிப்ப. ஆடையின்றி நிர்வாணமாய் பைபிள் சொல்கிறது, ஆடையின்றி நிர்வாணமாய் விட்டு விடுவார்கள். உன் வேசித்தனத்தின் நிந்தையும் வெட்கக்கேடும் அப்போது வெளிப்படும். அப்பதான் வெளிப்படுதா? அதுக்கு முன்னாடி வெளிப்பட்டு நாரிப்பட்ட. அடுத்து பாருங்க, நீ அதை குடிப்பாய் தண்டனை. நீ வந்து சாராயத்தை குடிப்ப, இந்த விபச்சாரத்துக்கு தண்டனை. குடித்து முடிப்பாய், உன் கூந்தலை பீத்துக் கொள்வாய், உன் குங்கைகளை பீறிக் கொள்வாய். இதுலயே ஆபாசம். அடுத்து என்ன ஆபாசத்துக்கு என்ன தேவை? இவ்வளவு வருது. இந்த 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்களுக்காக நீ குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களால் உன்னை அழகுபடுத்தினாய், அழகான கட்டிலில் உட்கார்ந்தாய்,
உன் முன் மேசை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது, அதன் மேல் நறுமண பொருட்களையும் எண்ணெயையும் வைத்தாய். இதெல்லாம் தேவையா? விபச்சாரத்துக்கு என்னென்ன தேவை? அவளோடு சிற்றின்ப பிரியரான மக்கள் கூட்டம் கலியாட்டம் புரிந்தது. இப்படி 44 வசனம். இந்த அசிங்கத்தை வளர்க்கறதுக்கு 44 வசனம்மா. உன்னத பாட்ட சொல்றாங்க, உன்னத பாட்ட சொல்றாங்கன்றாங்க. இந்த எசக்கியலை சொல்றோம் இப்போ, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்தியெல்லாம் நற்செய்தின்னு சொன்னீங்கல்ல, இது நற்செய்தியா? இதை மட்டும் பிரிண்ட் போட்டு எல்லாருக்கிட்ட கொடுத்தா நற்செய்தின்னு யாராவது சொல்லுவாங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். மை டியர் பிரதர், we gave so many arguments about this that Bible is the one which is giving is this lustful descriptions and pornographical detail that God explaining to the people, and they said that we are going beyond the scholars, thinking beyond the scholars. See, first of all, the scripture, it should be understood by all without much obscurity or hidden motives. You are a reader of the book. When you read it, what do you got? That is what you tend to behave in your life, right? And when you read, open the Bible, all these things are mentioned. Pornography, something, you know, like provoking humankind to have that. And amongst them is, we have already given so many chapters and proved that Bible is not the word of God. One statement is enough to prove the entire Bible wrong, that this is not the God's word. And we still have more proofs for that. If you read in Ezekiel chapter number 23, see, this is the use of the sexual content and the treatment of women in this chapter alone has a considerable scrutiny. It has proved to be the most problematic books of the Bible. You read, it says that the Lord, word of the Lord came to me. It says, God, you just see how it describes, the word of the Lord came to me, and speaking about two sister whores, they committed whoredom, prostitution, promiscuity. These are not my words. Again, I'm saying, this is no cheap statement from me. This is from this Holy Bible. It says that they engage in prostitution. The first sister is Ohola. She is the elder one, and the younger one is Oholibah. Very, very well suited to the prostitutes, maybe, I don't know. And it says that their breasts were squeezed there. What do you want to teach? Breasts were squeezed? Is this God's word? Is this how God describes? If you say that, don't commit adultery, don't perform it, then that's more than enough for humankind to understand. Can God describe such things? The breasts were squeezed there. Lovers fondled their virgin nipples. Virgin nipples. They keep on continuing the promiscuity, prostitution. Will that still be remained virgin nipples? Even after playing with those breasts and nipples, which will, I don't want, I still feel they're not able to reach such things. And she lusted after the lovers of Assyrians. Assyrians, all desirable young men. See, look at this description. All desirable young men of Assyria. They were lusted after them. And the choicest young men, that's the main point here. And they didn't abandon the prostitution. They continued even in Egypt. And it further goes that the Babylonians, they crawled into the bed. Look at the description. They crawled into the bed to do what? To do what? They crawled into the bed. You know, you understand this meaning, right? Crawled into the bed and they defiled her with the lust. And after she was defiled by them, she became disgusted with them. You know this last description. Look at this description. And it further continues that she lustfully exposed her nakedness. And it says that the genital parts of a human being compared to the animals, this verse says that she lusted after the genitals as large as those of the donkeys, and their seminal emission was as strong as that of the stallions. Can any adult parent teach such things to the children? Would any parent agree that children would go, when they go through these filthy passages, could get the wrong message? Especially this description which has the comparing the men's penis to that of the horse genital, donkey genital, and the seminal emission, the sperm ejaculation, to that of the horse issues. Look at this comparison. How can God describe such things? It still goes, doesn't stop there. Egyptians called it there, again, the nipples and squeezed the young breast, always promiscuity, prostitution, whoredom. She continued, and for the punishment, see, if a punishment for the adultery, how we will give? Can any man accept that for the adultery, the punishment should also be adultery? The people should want the nakedness. Here God wants to open her nakedness for the promiscuity she did in the country. That she says, God says that your nakedness will be exposed. Just as when you engage in prostitution and obscene conduct. And I'm going about to deliver to you over those whom you hate,
to those whom you were disgusted, meaning all for all with all people that she had sex, all of them will be in front of her and they'll open nakedness more. What the people will do? They'll go away, or I don't know what teaching that the people will get when the nakedness is opened. And she was polluted herself with the lust, and all this continues, and you will drain it to dry and pieces and tear your breast. It's also the punishment. See, breast, nipples, virgin nipples, young breast, genital parts compared. We can't say that this can be God's word. It's so clear. If I say that I give this pamphlet to outside, what will happen? If I gave this paper to you, you read this in front of your family or your friends, what will you do? These are the statements of the Bible. If I don't put that in the bracket, it's the Bible, how the people will understand? What they will know? What is the news that you are getting here? And this is the sheer pornography. You said we are talking about pornography. It's a sheer pornography. If you wouldn't call this pornography, then what else would you with your clear conscience and integrity call it, sir? This is a sheer pornography. And pornography in India is a punishable offense. Whether it is in a book form, a pamphlet, paper, a representation or image, anything, it's a punishable offense under the Act 292 of Indian Penal Code, which came about Act 36 of 1969. You will be imprisoned. I said that this book is a textual pornography. It's a clear textual pornography, which is easily accessible even by the children outside. See, we can't attribute that these are God's words. And no good parent would want their children ever to read such books. It will spoil their mind. Not even with adult person, that's a different part of the topic. But even the children, they cannot read such verses. So this proves one chapter is enough. One verse is enough to prove the entire Bible wrong. We don't have to give you a bulk, but still this is one of them with which we have proved that the Bible is not the word of God. அப்படிங்கிறதுக்கு பைபிள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறது, அதை வைத்து உரசி பார்ப்போம் என்று சொன்னாங்க. மதியான காலை அமர்வுல சொன்னாங்க. என்ன சொன்னாங்கண்டா, திமுகத்தில ஒரு வசனம் இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தை என்றால் அது போதனைக்கு பயன்படும் என்று சொன்னார்கள். இங்கே போதனை இருக்கிறது. என்ன போதனை? இப்ப படித்தாங்கல்ல, இதுல என்ன போதனை இருக்குது? என்ன போதனை? நான் சொல்லட்டுமா? கழுத உறுப்பா இருந்தா பக்கத்துல எண்ணெயா வச்சுக்கேங்கிற விளக்கான போதனை தான் இதுல இருக்குது. கழுத உறுப்புக்கு தேடி போனா பெட் சைடுல டேபிள்ல எண்ணெயா வச்சுக்க, இது என்ன? இதுதான் போதனையா? இது கடவுளுடைய வார்த்தையா? நீங்கள் சொன்ன அடிப்படையிலேயே இது கடவுளுடைய வார்த்தை இல்லை என்று நாங்கள் நிரூபித்து விட்டோம். He said in the morning session, what is the criteria for judging whether this is a book, whether something is a word of God or not? He claimed that the Bible says in Timothy, every inspiration is good for instruction. In Ezekiel, just now we read out. What instructions do you get? Do you get any instructions from this? About big genitals of the size of a donkey and having oil by your bedside? Is the instruction you are going to give out? அப்புறம் பைபிள் என்பது இறை வார்த்தை இல்லை என்பதற்கு அவங்களே நிரூபிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அவங்க they have not given out any proof so far. They quoted Tabari, Sahih Bukhari, something and all. What do they come to say from this? They quoted something, Sahih Bukhari and Tabari. From that, are they saying that Bible is the word of God? Is that the proof that Bible is the word of God? சஹி புகாரியில் என்ன சொன்னாங்களே, அதுல இருந்து என்ன தெரிய வந்தது? பைபிள் கடவுளுடைய வார்த்தைன்னு தெரிய வந்ததா? எதுக்கு அதை சொன்னாங்க? சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. தலைப்பு கடவுளுடைய வார்த்தையா இல்லையாங்கிறது. அவங்க சின்ன சால்வேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி தப்பு செஞ்சார், இந்த தீர்க்கதரிசி தப்பு செய்தார். அப்புறம் அடுக்கடுக்கா சொன்னாங்க நிறைய பொய். இப்ப நாங்க ஒரு உதாரணத்துக்கு முன்னால ஒரு அவங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்து போட்டோம், முரண்பாடை எடுத்து போட்டோம். ரெண்டாம் சாமுவேல்ல மீக்கால் வந்து மலடியாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல ஐந்து பிள்ளைகளை பெற்றால் அப்படின்னு இருக்குது. just now showed you a contradiction from the Bible, from Samuel, where in one verse it says Michael died as a barren woman. She did not have any issues. The same Bible says in another place that she had five children. We said it's a contradiction. How can a woman who died without any issue bear five children? He tried to reconcile it
and he came out with an answer. The answer was like this: she did not bear any children. She brought up the children of someone else. That was what he said. But it is very clear from the Bible. I'll read out some Bibles. All the Bibles say she bare the child children. Apostles Body Cloth Bible says she bare the children, and then American Standard Version says she bare to Adriel, and then Bishop's Bible says whom she bare to Adriel. So all the verses, there's no time to prepare the slide. If time permits, will you present the slides in the evening again? All the verses say that she bare the child for that man. If he says that he was the husband of a sister, then again, this is illicit children. நம்ம என்ன சொல்றோம், ஒரு முரண்பாடை காட்டணும். இவள் பிள்ளை இல்லாமல் இறந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண்பா ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல அவருக்கு 5 பிள்ளைகள் இருக்குன்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவர் சொன்னாரு, அது அவர் பெத்த பிள்ளை இல்லை, அவருடைய தங்கச்சி பிள்ளை எடுத்து வளர்த்தா அப்படின்னு சொன்னார். பைபிள் என்ன இருக்குன்னா, அவனுக்கு பெத்த பிள்ளைண்டே வருது. ஒரு வருஷம் ஒரு பைபிள்ல இல்லை, பல பைபிள்ல வருது. அவனுக்கு பெத்த பிள்ளை. அப்ப அவனுக்கு பெத்த பிள்ளை உண்மையானால் திரும்பவும் கள்ளக்காரன். தங்கச்சி புருஷனோட அக்கா காய் கள்ளக்காரன். பைபிளை திறந்தாரே ஆபாசம் தான், ஒரே ப்ராஸ்டிடியூஷன், ஃபார்னிகேஷன், இதுதான் பைபிளை திறந்தாலே இதுதான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அடிக்கடி அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதெல்லாம் ஏன் தெரியுமா போட்டு விட்டுட்டு கிட்டத்தட்ட காட்டிட்டு இருக்காங்க. குரான் வந்து நாங்க வைத்திருக்க தோரா வேற, தௌராத் வேற, அவங்க வைத்திருக்க தௌராத் வேறன்னு சொன்னோம். அதுக்கு ஆதாரம் எங்கன்னு கேட்டாங்க. அந்த ஆதாரத்தை அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, காலையில சொல்லும்போது சொன்னாங்க, குரான்ல அல்லாஹ் சொல்றானா, முகமதை பற்றி இஞ்சியிலும் தௌராத்திலும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று குரான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. அப்ப தௌராத்தை பற்றி குரான் அல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னாரு. It's time for us to once again respond. நாம் பதில் சொல்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. Our friend PJ sir and his colleagues are repeatedly committing certain basic logical fallacies. ஜனாப் PJ அவர்களும் அவருடைய குழுவினர்களும் தொடர்ந்தேச்சியாக தர்க்கபூர்வமான தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். I don't know if they are doing it knowingly or ignorantly. அதை அவர்கள் அறியாமல் செய்கிறார்களா இல்ல தெரிந்தே தான் செய்கிறார்களா என்று தெரியவில்லை. For example, உதாரணமாக, we gave a comprehensive answer about the wife and husband relationship between Solomon and his beloved, and then they still wanted to continue in that same kind of mindset. நாம் ஏற்கனவே சாலமோனுக்கும் அவருடைய சிநேகிதிக்கும் இடையில இருந்த அந்த கணவன் மனைவி உறவை குறித்து விளக்கமான பதிலை நாம் கொடுத்தும் கூட திரும்ப திரும்ப அந்த காரியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. I'm developing a sense of concern for them. அவளை குறித்துதான ஒரு கவலை எனக்கு வருகிறது. Because they are indulging in a logical fallacy called selective reading and citing. ஏனென்றால் அவர்கள் தர்க்கபூர்வமான தவறான குறிப்பிட்ட வாக்கியத்தை தாங்கள் விரும்புவது போல வாசித்து எடுத்துக் கொள்ளுகிற அந்த தவறை செய்கிறார்கள். If they can, I would like them to put up Song of Solomon chapter 5 verses 2 to 8 again in the same NET version of the English Bible. It is not NET actually, it is New English Translation Bible. அங்கே புதிய ஆங்கில புதிய ஏற்பாடு என்கிற அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிற அந்த உன்னத பாட்டு 5 அதிகாரத்தில் இருக்கிற வசனங்கள் 2-8 மீண்டுமாக அவர்கள் போட்டு காண்பிக்க விரும்புகிறானால் நலமாக இருக்கும். Our friends read only verse 4. நம்முடைய நண்பர்கள் 4 வசனத்தை மாத்திரம்தான் வாசித்தார்கள்.
But if you and our friends also read now verses 2 and 3 in the same New English Translation, they will understand what the situation is. அதே மொழிபெயர்ப்பில் வசனங்கள் ரெண்டையும் மூன்றையும் நீங்களும் நம்முடைய நண்பர்களும் வாசித்து அல்ப நன்றாக புரிந்து கொள்வீர்கள். If you want, I can read it now again. நான் நீங்கள் விரும்பினால் நான் மீண்டுமாக அதை வாசிக்க விரும்புகிறேன். And I hope this will be the final time we are going to deal with this unnecessary issue. இந்த தேவையற்ற இந்த காரியத்தை இதுதான் கடைசி முறையாக நாம் கூற போகிறோம். It is an issue not because there is anything problematic in the Bible, but the problem is in their minds. They are imagining too much. இந்த வாக்கியத்தில் எந்த விதமான குழப்பமும் இல்லை, அவருடைய மனதில் இருக்கிற குழப்பம் தான் இதில் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. Verse 2 says, I slept but my heart was awake. My lover is knocking. அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் தூங்கிவிட்டேன், என்னுடைய நேசர் வந்தார், நான் கதவை தட்டினார் என்று. And I just checked the Hebrew, it is actually knocking. அங்கே நான் எபிரேய மூல பாஷையில நான் அதை பார்த்தேன், அதுல வந்து கதவை தட்டுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Knocking means you knock on the door. தட்டுகிறது என்று சொன்னால் கதவை தட்டுகிறது. So he is outside, she is inside. அங்கே அவர் வெளியில, நேசர் வெளியில் இருக்கிறார், பிரியமானவள் உள்ளே இருக்கிறாள். And then after knocking for some time there was an opening in the door and into that he put his hand. அங்கே கதவை தட்டின பிறகு அவர் கதவு துவாரத்தில் இருந்த அந்த கதவு வழியாக தன்னுடைய கையை அவர் உள்ளே நுழைத்தார் என்று எழுதப்பட்டது. And then you go to verse 6 right there in New English Translation, it says, I opened for my lover, opened the door for my lover. அங்கே ஆறாம் வசனத்தில் அதே புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நான் அவருக்கு கதவை திறந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So it is their misreading and misinterpretation. Problem is not with the text. அங்கே வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தில் எந்த பிரச்சனை இல்லை, அதை அவர்கள் தவறாக படித்து தவறாக புரிந்து கொண்டிருப்பதில் தான் பிரச்சனை. Same is the problem with 2 Samuel chapter 21 verse 8. அதேதான் 2 சாமுவேல் 21 அதிகாரம் 8 வசனத்திலும் இருக்கிறதை பார்க்கிறோம். If they read the second part of that verse and the very next verse verse 9, they would have understood. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியையும் 9 வசனத்தை வாசித்தார்கள், புரிந்து விட்டிருக்கும். He brought up children for somebody else. மற்றவருடைய குழந்தையை அவள் வளர்த்தாள் என்று அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Somebody else's sake. மற்றவர்களுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளை அவள் வளர்த்தால் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வசனம் தெளிவாக சொல்கிறது, அவளுடைய பிள்ளைகள் அல்ல என்று. How can you miss it? அதை எப்படி நீங்கள் கவனிக்காமல் இருக்க முடியும்? அந்த பகுதியில் வரும்போது ஏதோ ஒன்று அவருடைய கண்களை மறைக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதிலிருந்து வெளியில வந்து தயவுசெய்து முன்னாடி போகணும். And then about that language in Ezekiel. அதே எசேக்கியேல் சொல்லப்பட்ட வாக்கியத்தை குறித்து பார்க்கலாம். You go to the last verse of that chapter. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு நீங்கள் சென்றால் you will understand what the instruction is. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்ன என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். Our friend was asking, what is the instruction here? அங்கே சொல்லப்பட்டிருக்கிற போதனை என்னவென்று கேட்டார். அந்த பகுதியை நம்ம வாசிப்பது நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். So the conclusion of that whole description is given in verses 28 and 29. அதனுடைய முழு சாராம்சமும் அந்த போதனையினுடைய பகுதி எல்லாம் 48-49. அங்கே ஆண்டவர் சொல்கிறது என்றால் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். So he said, it says, so I will put an end to lewdness in the land that all women may take warning and not imitate you. இவ்விதமா எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். I don't know why they are just getting stuck with one verse, two verses without reading at least the full chapter. ஏன் அந்த ஒன்று இரண்டு வசனங்களையே நின்று விட்டு முழு அதிகாரத்தையும் நிறுத்தி விடுகிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. It's very sad. அது மிகவும் பரிதாபமாக. இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதற்கு நமக்கு எச்சரிக்கை. You will suffer the penalty for your lewdness and bear the consequences of your sins of idolatry. உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள், அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். You read the Bible carefully, many times spiritual idolatry
is described in terms of sexual immorality, which is the worst kind of sin at the human level. இங்க பார்த்தா மனித அளவுல நீங்க பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு விக்கிரக ஆராதனை எது என்றால் இது மாம்சியத்தில் செய்யப்படுகிற விபச்சார பாவம் தான் மிக மோசமான விக்கிரக ஆராதனை. We will understand the problem when we go to Titus. நாம் இதை குறித்து நன்றாக புரிந்து கொள்வோம். ஒன்றாம் அதிகாரம் 15 வசனம். Titus chapter 1 verse 15. விக்கிரக ஆராதனை விபச்சாரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Let us now in conclusion of my part of the presentation turn to Titus chapter 1 verse 15. முடிவாக தீத்து முதலாம் அதிகாரம் 15 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். It says, இவ்விதமாக சொல்கிறது, to the pure all things are pure. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். But to those who are corrupted and do not believe, nothing is pure. அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசமுள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. In fact, both their minds and consciences are corrupted. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். I think that is the problem that we are dealing with here. இங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கோம். And so, for the other part of the answer, I would request my friend Paul to complete. Now, என்னுடைய மற்ற பகுதிக்கு அந்த அடுத்த கேள்விக்கான பதிலை என்னுடைய நண்பர் பால் அவர்கள் இப்பொழுது கூறுவார். My friend has challenged me with the criteria that I have brought one criteria and according to that criteria, what is Ezekiel chapter 23? நான் இந்த எசேக்கியேல் 23 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தரம் என்ன என்பதை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னுடைய நண்பர் என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார். And he says that see if someone you wanted to give teaching and warning and say don't commit adultery, you can simply say you no need to figure it out, you no need to say figuratively. நீங்க என்னோட நண்பர் சொன்னார் நீங்க விபச்சாரம் போன்ற பாவங்களை செய்யாதிருக்கா சும்மா செய்யாதே என்று சொல்லிவிட்டு போகலாமே ஏன் அதை போ விளக்கி நல்ல படம் போட்டு காமிக்கிறது போல செய்ய வேண்டும் என்று சொன்னார். But he has forgotten his own Quran. அவர் தன்னுடைய சொந்த குரானை மறந்து விட்டிருக்கிறார். Either he was simply hiding something and being double standard. அங்கே அவரோட ஏதோ மறைத்து அவர் இரட்டை வேடம் போடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். Quran chapter 7:179 says they are the cattle animal. அங்கே குரான்ல ஏழாம் சூரா 129 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கால்நடைகள் என்று சொல்லி. Quran 7:176 says they are the dog. அங்கே சூரா 776 சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. Quran 62:5 says they are the donkey who do not understand Torah. அங்கே 62:5 அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத கழுதைகள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. பன்றிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Quran 98:6 it says they are the worst creature. அங்கே 98:6 அவர்கள் மிகவும் மோசமான பிறவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. My dear friend, அருமையான நண்பர்களே, if God can communicate very smoothly, why he has to talk this language? தேவன் நம்ம கடவுள் மக்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்த வேண்டும்? See, being you father and mother, when you love your children and you don't want to be punished, sometimes you get anger and use certain words simply to convey the meaning he should and she should not do that one. நம்முடைய பிள்ளைகள் ஒருவரை தவறு செய்யும் போது அவர்களை கண்டிக்கும் போது நாம் என்ன சொல்கிறோம்? சில வேளைகளில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். Moreover, you have not presented since morning till evening even one criteria from the Bible itself why Bible is not God's word. You have never presented. You have brought some contradiction. Where is criteria? You have brought language. Where is the criteria? Are you the prophet? Are you the authority? Are you the God? Who you are to give this? You should have some authority to validate your claim. You have given nothing, simply your own interpretation, which you cannot back it up, even from your Quran and from the Bible, both sides. Unga kaalaiyilirundhu immattumaga இந்த இறை இந்த வேத புத்தகம் தான் கடவுளுடைய வார்த்தை என்பதற்கு எந்த விதமான ஒரு இல்லை என்பதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரத்தை குரானிலிருந்தோ வேதத்திலிருந்தோ நீங்கள் சொல்லாதபடிக்கு அதற்கு உங்களுடைய சொந்த கருத்துக்களையே நீங்கள் மட்டுமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். And you remember, if you do not give it up and you go on, we have plenty, we have tons and tons, and you will get the same back. Therefore,
being spiritual people, I am saying, now let us shift from carnality to spirituality because we are also a spiritual being. நாம் ஆவிக்குரிய மனிதர்களாக இருப்பதனால ஆகவே நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் மாறி நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து வேறுபட்டு ஆவிக்குரியவர்களாக மாறி இந்த வேத புத்தகம் வந்து கடவுளுடைய வார்த்தை இல்லை என்பதற்கான அளவுகோல் என்ன என்பதை குறித்து நீங்கள் சொல்லி நீங்கள் நிரூபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். Yes, the Bible says that Bible is inspired God's word and the goal is to save the human being. அந்த வேத புத்தகமானது கடவுளுடைய ஆவியினாலே ஏவப்பட்ட மனிதர்கள் எழுதின வார்த்தை, இதில் மனிதனுடைய ரட்சிப்புக்கான வார்த்தைகள் இருக்கிறது. Now, when I said that yes, when Bible says salvation, Bible includes six things. அங்கே ரட்சிப்பு என்பதை குறித்து சொல்லும்போது வேத புத்தகம் ஆறு காரியத்தை சொல்லுகிறது. Number one, முதலாவது காரியம், born again in the nature of God and Quran do not have, if have, he tell us. இந்த மறுபடியும் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிற அந்த மறுபிறப்பை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, குரான் சொல்லவில்லை. Number two, be free from sinful nature and in Quran you don't have, only Bible has it. பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது, குரான் சொல்லவில்லை. Number three, have power over Satan and there is a only one person, Jesus Christ, who is a victorious over Satan in Hadith and in the Bible, and there is no other individual. Inge velamathile solapattirukkira kaaryam enna vendal Yesu Christ maatram dhaan pisasin mele adhigaram udaivarai irundar avanai jeithar endru solli adisilo Quran la matra endra edathilo adai vera yaarai kurithum solapadavillai. For example, உதாரணமாக we are not trying to criticize the hadith or Quran, but simply what we are saying, there are certain things recorded in the hadith. இங்கே ஹதீஸையோ குரானையோ நாங்கள் குறை சொல்ல வரவில்லை. ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். Sahih al-Bukhari volume 4 hadith number 641 says Prophet Muhammad narrated, means so and so, it was narrated by Ibn Musaybah and so, that every child who is a born of Adam, Satan comes and touches except Jesus and her mother Mary. அங்கே புக்காரி புத்தகம் 55 வால்யூம் 4 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவையும் அவருடைய தாயாகிய மரியம் தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் சாத்தான் வந்து தொட்டு விட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. Sahih al-Bukhari volume 4 hadith number 506 it says every child is touched by Satan except Jesus and his mother Mary. அங்கே புக்காரி வால்யூம் 4 புத்தகம் 506வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா பிள்ளைகளையும் அங்கே சைத்தான் தொட்டு விட்டான் என்று சொல்லப்பட்டது. For the Sahih al-Bukhari volume 6 hadith number 71 says every child who is born is touched by Satan except Jesus and his mother Mary. அங்கே மறுபடியும் அந்த சையத் புக்காரி 60வது வால்யூம்ல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாரையும் எல்லா பிள்ளைகளையும் சாத்தான் தொட்டு விட்டான்னு சொல்லி. Even Prophet Muhammad himself was under the power of magic so many times. அங்கே முகமது நபி அவர்கள் கூட ஒரு மந்திர அந்த That every Muslim, everyone should be saved. இங்கே நாங்கள் வேதாகமம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ரட்சிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் வருகிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இஸ்லாமியரோட சேர்த்து எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த வேத புத்தகம் விரும்புகிறது. Now I wanted to take it little further. இன்னும் அதிகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். Jesus, who is a savior, he is a God himself. அங்கே ரட்சகராக வந்த இயேசு கிறிஸ்து தேவன், அவரே தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். Isaiah chapter 48 verse 11 to 17 it says I am the first, I am the last, I am creator, I am your God, I am your redeemer. அங்கே ஏசாயா 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் பிந்தினவரும் நான் முந்தினவரும் நானே தேவனும் நானே உருவாக்கினவருமாய் இருக்கிறேன். And I have 10 scholars to support this. இதற்கு 10 அறிஞர்களுடைய சாட்சி இருக்கிறது. One of the greatest commentator John Gill says that here the speaker is Yahweh God the Son Jesus Christ. அங்கே ஜான் கில் என்று சொல்லுகிறார், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறவர் வந்து இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவர் என்று அவர் சொல்லுகிறார். Jemison he says here the speaker is Jesus Christ Yahweh God. அங்கே இயேசு கிறிஸ்து
யெகோவாவாகிய தேவனாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார் என்று ஜெமி என்கிறவர் சொல்கிறார். ஓரிகன் சேஸ் we are the savior is Jesus Christ Yahweh God. அங்கே ஓரிகன் என்பவர் சொல்கிறார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் என்று சொல்கிறார். So you are asking criteria. நீங்கள் அளவுகோலை கேட்கிறீர்கள். Bible brings சகோதரிகளே அவனை பேசுறதுல கவனிச்சுங்க, அதுல ஒழுங்கான ஒரு வாதமும் வைக்கல. நாங்க அவன் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பைபிள் இறைவனுடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குரான்ல நாயும் கழுது என்று இருக்குது, அது நாய் கழுதியுடைய ஜாமான் இருக்குது, அந்த சைஸ் ஜாமான தேடி போனான் இருக்குது, அதுவும் கழுதுன்னு சொல்றது ஒன்னா, அதே மாதிரி கழுதையும் கழுது ஜாமான்ங்கிறது ஒண்ணா, அப்புறம் புகாரியில் இருக்குது அது எல்லாம் கோட் பண்ணாங்க. இந்த புகாரியில் வந்து சைத்தான் வந்து எல்லா குழந்தைகளையும் டச் பண்ணனா, ஈசாவையும் இயேசுவையும் மரியாமை இயேசுடைய தாயையும் தவிர அப்படின்னு சொல்லிட்டு புகாரியில் இருக்குது. ஸோ இருக்கட்டும், அதனால பைபிள் வந்து குரான் இறைவனுடைய வார்த்தைன்னு ஆயிருச்சா? அதில் இருந்து பைபிள் இறைவனுடைய வார்த்தைன்னு எப்படி நிரூபிக்கிறீங்க? இயேசு நல்லவர், ஓகே, பிரச்சனை இல்லை. பைபிள் உடனே வார்த்தைங்கிறதுக்கு அந்த ஹதீஸ்ல எங்க இருக்கு ஆதாரம்? நாங்க உங்கள்கிட்ட பைபிள் இறைவனுடைய வார்த்தைங்கிறதுக்கு ஆதாரத்தை தாங்கன்னு கேட்டா, சைத்தான் டிட்ன்ட் டச் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் மதர், ஹவ் வில் இட் ப்ரூவ், ஹவ் வில் இட் ஹெல்ப் யூ டு ப்ரூவ் தட் பைபிள் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட்? வி ஆர் சேயிங் இட் பைபிள் டிஸ்கிரைப்ஸ் அபௌட் ஜெனிட்டல்ஸ் வித் ஆர் சைஸ் ஆஃப் டாங்கிஸ் ஜெனிட்டல்ஸ், அண்ட் யூ ஆர் சேயிங் குரான் சேஸ் அபௌட் டாங்கிஸ். அதே சேம், அதே இந்த ஈக்குவல் ஃபுட்டிங். அண்ட் தென் ஹி இஸ் ஆஸ்கிங் அஸ் ஒன் மோர் திங், யூ ஆர் நாட் கோட்டட் எனி கிரைட்டீரியா ஃப்ரம் த பைபிள் to establish, to show what is the criteria for word of God. We are saying the Bible itself is wrong, the whole Bible is falsehood, and how do we expect us to quote from the Bible, to take a criteria from the Bible? Or Bible la irundhe irayude vaarthaiyengiradhukku neenga or alavugala tharanum Bible la irundhe tharave illa engrar Bible la ottu motta poi engra adhil irundhe neenga Bible eppadi irukku nu kaatungala appadina naaya adha kaatano. அவன் ஒரு ஃப்ராடு பொய்யேங்கிற அவன் உண்மையானங்கிறதுக்கு அவன்கிட்ட ஆதாரத்தை காட்டினா எப்படி அவன்கிட்ட ஆதாரத்தை காட்ட முடியும்? ஹவு கேன் ஐ? அண்ட் தென் அந்த சைடு வெயிட் பண்ணிருக்கோம். ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் த சாமுவேல், அண்ட் வி செட் ரியலி தட் மேக் ஆர் போர் அ சன் ஃபார் ஹர் சன் ஃபார் ஆடில். ஹி செட் நோ, வி ஹவ் ப்ரிப்பேர்ட் அ ஸ்லைட், சி இன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இட் சேஸ் ஹூம் ஷி பேர் டு ஆடில், and then again Derby translation, and then young literary translation. There are many more translations just for us. We have just put up only two or three for sample, that's all. So again they are keeping on repeating lie after lie. Why you insist on lies? Why do you keep talking lies? Poi ki mela poi solliya nirubikkanuma avan peravile valarthan valarthan inga naanga bible la petran petran nu kaatikittu irukrom adu naanga mudivu irukkalaiye. முஸ்லீம் ஸ்காலர்ஸ் இல்லையே, எல்லாம் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் தானே. அதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு இயேசுவை சைத்தான் தொடவில்லை என்று புகாரியில் இருக்கிறது, நான் முரண்பாடை கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லலை. அதே மாதிரி நான் முதல்ல சொல்லும் போது தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வேணா தப்பா இருக்கும், தமிழ் டிரான்ஸ்லேஷன் நாங்கள் செய்யலையே, அதுவும் நீங்க செஞ்சது தானே, அப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்புன்னு சொல்லுங்க. ஹி செட் மைட் பி யுவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மைட் பி ராங், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இஸ் கரெக்ட். Then declare that your Tamil translations are wrong. Declare that that is not the Bible. What the Tamil speaking Christians are holding is not the Bible. At least declare that. Or tell what the Bible the Tamil speaking people are having is wrong. Right. And then he called us, he told us, come away from cardinality to spirituality. We are talking about spirituality. Spirituality of your Bible. You are asking us to come out from the Bible. Why are you so upset? பைபிளை பத்தி நாங்க சொன்னா மாமிச செய்திகளை விட்டு விட்டு ஆவிக்குரிய செய்திகளை பத்தி பேசுங்கிறீங்க. நாங்க ஆவிக்குரிய செய்தி இந்த பைபிள் சொல்றத பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி முதல்ல சொல்லி பாதையில விட்டுட்டேன், தோரா உங்கள்கிட்ட இருக்கிற தோரம் எங்கள்கிட்ட இருக்கிற தோரம் வேறு வேறுங்கிறீங்களா? அதுக்கு ஆதாரம் என்னன்னா நீங்க தான் சொன்னீங்க, குரான்ல சொல்லப்பட்டிருக்குது இஞ்சியிலும் தோராவிலும் முகமதை பற்றி முன்னறிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அப்படின்ட்டு உங்க குரானிலே இருக்கிறதே என்று கேட்டார். குரான்ல இருக்குது, இப்ப நீங்க வச்சிருக்கிறது இல்லையே, முகமது பற்றி முன்னறிவிப்பதில் இல்லையே, தோராவில் இருக்குன்னு குரான் சொல்லிட்டு நீங்க வச்சிருக்கிறது இல்லையே, அப்ப நீங்க வச்சிருக்க தோரா இல்லை.
அதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். வேற என்ன ப்ரூஃப் காட்ட முடியும்? அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சந்தேகம் வேதமுடையவர்கள்ட்ட தௌராத்தை உடையவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன விஷயத்த கேட்க சொல்லிச்சு? அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை பாருங்க, இதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்கள் எல்லாம் ஆண்களை தவிரவர் யாரும் இல்லை. இதில் சந்தேகம் இருந்தால் வேதமுடையவர்கள்ட்ட தௌராத்தை உடையவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை வந்து நீங்க போய் பைபிள்ல போய் பாருங்க. பைபிள்ல லேடிஸ் எல்லாம் ப்ராஃபட்டஸ் சொல்லிட்டு வச்சிருக்கீங்களே, பெண்களை எல்லாம் தீர்க்கதரிசிகள்னு இருக்கீங்களே, அவர் முரணாதானே இருக்குது. அவ குர்ஆன் சொன்ன தவறாவும் இதுவும் ஒண்ணு இல்லையே. And the previous talk we were talking about Torah. We mentioned that Torah in Quran, it speaks about Torah. Allah clearly says what a Torah should have and what it should not have. If you see the previous verse, it reads about the prophecy of Prophet Muhammad. That is what was in Torah, and Allah asked the people to go read that. Now in your Torah, you don't have the prophecy of Prophet Muhammad. And point number two, even if you take it for the sake of argument, if the brother quoted another verse from Torah, from Quran, saying that ask the people who are well versed in Torah, but he failed to realize what Allah asked them to ask. Allah is quoting that none of the prophets were female. All the prophets I have sent before you are male. Ask this to the people who are well versed in Torah. But if you take the Bible, you have a lot of female prophets in that. So how do we believe that it's the same Torah? That's a very clear contradiction. And to add to this, only two points to the refutation. The brother, when the philosopher, when he started that, he said, it's not the net Bible, it's new English translation of the Bible. Sir, when you say this, when you quote this, it's like you are saying, you know what, Christians lost the debate with TNTJ and not Tamil Nadu Tauhid Jamaat. Both are same. When you say NET or when you say New English Translation, both are same. So this is, even a child if you ask, he'll speak TNTJ or Tamil Nadu Tauhid, both are same. And one more point is that when quoting the Song of Songs, they said that chapter 5, verse 4, that when he knocked the door, she opened it. Okay, I agree. What about the fourth verse, which says that thrust his hand through the hole, and he didn't read the other verse. He said that we are showing the double standard. They are doing the double standard. He didn't continue the verse. It says clearly, thrust the hand through the hole, and my feelings were stirred upon him. When the feelings will be stirred? You do something, only the feelings will be stirred. And one more thing is, the other person, he said that I want Bible to be figured out, everything, not figuratively. Sir, I didn't say that figuratively how to speak. I said that when saying commit no adultery, it should be open, it should be very clear. I didn't say that figuratively. I earlier said that scripture should not have hidden motives or deliberate obscurity. It's your misconception. I didn't say like that. Figure out or figuratively is two different things. அப்புறம் சாங் ஆஃப் சாலமன் பத்தி சொன்னாங்க. ஐ ரெட் த ஹீப்ரூ, அதுல டோர், இட் ஹேஸ் அ வேர்ட் டோர். ப்ளீஸ் ரீட் இட் அவுட் வேர்ட் பை வேர்ட் அண்ட் கிவ் த மீனிங் ஆஃப் ஈச் வேர்ட். லெட் அஸ் சீ வேர் த வேர்ட் டோர் அக்கர்ஸ் இன் தட் ஹீப்ரூ. வி ஹேவ் த ஹீப்ரூ வித் மீ, ஐ ஹேவ் இட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. தேர்ஸ் நோ சச் வேர்ட். இட் சேஸ் த லேடி வாஸ் ஸ்லீப்பிங் அண்ட் ஹி வெண்ட் அண்ட் knocked on her and saying, open for me, not the door. And the Hebrew la vandu kadavai tattinaan nu solittu irukku nu sonnaar. Adha kadavungra vaathe illa, avaru Hebrew padichu vaarthaiku vaartha artham vekkitom. Adhu enna irukku na, andha penmani, oru amma thooyigittu irukku. Andha amma thooyigittu irukkum bodhu ivar tatti thoraandaaram. Andha amma thorandichaan. Appadi dhaan irukku. Thodarndhu adha padichu paarunga. கதவு கைப்பிடிய தொட்ட தண்ணி வடிவாங்க, போலம் வடிவாங்க, வெள்ளை போலம்னு சொன்னால் வாசம், ஒரு வாடையோடு உள்ள திக்கான திரவம் அது வடியுமா? கதவுல இருந்து பசை மாதிரி ஒட்டக்கூடிய ஒரு திரவம் கைப்பிடியிலிருந்து ஒரு ஒட்டு கொட்டுமா? அப்படிலாம் இருக்குத. இவ்வளோ படித்து அதை அர்த்தம் வைக்க சொல்லுங்கள். சும்மா உருடா விட்டு போகக்கூடாது. அதே மாதிரி இது நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணும், இது ஆபாசத்தோடு பார்க்கக்கூடாது. இதுதான் சினிமாக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆபாசமாக படத்தை எடுத்துட்டு கலை கண்ணோட்டத்தை பாருங்கிறான். நீங்கள் பொய்யை ஒருத்தன் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவன் நல்லவன் தான், எல்லாம் நல்லதான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா?
அவன் பொய் சொன்னா பொய் தான் சொல்றான்னு சொல்லுங்க, அதையும் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு எதிர்பார்க்கற சரியில்லையே. இப்ப அடுத்தது என்ன எடுத்து போன போறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதரர்கள் ஆதாரம் காட்டவில்லை காட்டவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்குது? ஒரு மனுஷன் வெளியில உள்ளவ இதை பேசினான்னா அவன் மூளை இல்லாதவன், வெக்கம் இல்லாதவன், மானம் இல்லாதவன் சொல்லுவோம். அதை இது உங்க இறைவேதம் சொல்லக்கூடியது எதிர்த்து இருக்கிறீங்க. இதை விட பெரிய ஆதாரம் இருக்குது. ஒரு விஷயத்தை அடுத்த விஷயத்தை நான் சொல்றேன். இரண்டாம் சாமுவேல் 13வது அதிகாரம், அதுல 1வதுல இருந்து ஒரு நிகழ்ச்சி, அண்ணனும் தங்கையும் செய்த விபச்சாரம் விவரிக்கப்படுகிறது. இவங்க என்னமோ கணவன் மனைவிக்கு மத்தியில்தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. இனி எல்லாம் வரும், அண்ணன் தங்கைக்கு மத்தியில, மாமனார் மருமக, எல்லா விஷயத்தையும் பட்டியல் போடுவோம். தாவீரின் மகனான அம்னோன் என்பவன் இந்த அசிங்க செயலை செய்யறான். அப்ப செஞ்ச சேட்டை தனி, அது ஒரு பட்டியல் இருக்குது. இந்த அம்னோன் வந்து என்ன செய்யறான்னா, அவனுடைய தங்கச்சி தாமார், தாமார் மேல ஆசை வைக்கிறான். அவன் நோய்வாய்ப்படுறான், மெலிஞ்சு மெலிஞ்சு போறான். இந்த தாமார் கன்னி பெண்ணாக இருக்கிறதுனால அவளோட தகாத உறவு கொள்ள முடியாது, அது கடினம். அதே கன்னி பெண் இல்லாருன்னா அவளோட ஈஸியா என்ன செய்யலாம், தகாத உறவு கொண்டு வரலாம். இப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கானா, அவனுக்கு யோனாதாப்புன்னு ஒரு சகோதரன், கூறுகட்ட சகோதரன். அவன் கேட்கிறான், அரசரே நீங்க மெலிஞ்சுக்கிட்டே போறீங்களே, ஏன் நாளுக்கு நாள் சேர்ந்து போறீங்க, உங்களுடைய கவலைதான் என்ன அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இவன் சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி தாமாரன் அடையணும் அப்படிங்கிறான். அப்ப இவன் என்ன செய்யணும், உண்மையா நண்பனா இருந்தா அவன் மண்டையில நாலு தட்டு தட்டி அடக்க, இந்த மக்கள் இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாதா, தங்கச்சியை பத்தி இப்படி தப்பா நினைக்கிறியே, அவன் புத்திமையை சொல்லியிருக்கணும். ஆனா இவன் அவனோட அயோக்கியனா இருப்பான் போல. இவன் என்ன செய்யறான், உன்னுடைய தந்தை வருவார்ல, வரும்போது தந்தை இடத்துல தாமார் வந்து உணவுப் பொருளை தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வை, அவன் வரும்போது நீ உன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்றிக்கோ அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அதே மாதிரி தந்தை வருகிறார், இவன் என்ன செய்யற, அம்னோன்னு தந்தையிட்ட கேட்கிறான், என் கண் முன் இரண்டு பணியாரங்களை செய்து கொடுக்க அவளை அனுப்பும்படி வேண்டுகிறேன். இவன் ரெண்டு பணியாரம் சொல்லும் போதே தந்தை சுதாரிச்சிருக்கணும், சுதாரிக்கல. அதே மாதிரி என்ன செய்யறாரு, தாமார்ட்ட போய் சகோதரனுக்கு பணியாரம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றாரு. தாமார் பணியாரம் செஞ்சுட்டு வர்றா, வந்தோடனே ஆளுகள் எல்லாம் இருக்கிறாங்க. இவன் பணியாரம் மட்டும் நிங்கிறவனா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும், பணியாரத்தை தின்னுட்டு போகணும். ஆனா இவன் என்ன சொல்றான், எல்லோரும் வெளியே போனாலன்றி நான் சாப்பிட மாட்டேன். பணியாரம் சாப்பிடுறதுக்கு எதுக்கு ஒருத்தி தனியா இருக்கணும் உனக்கு, எல்லோரும் வெளியே போகணுமா பணியாரம் சாப்பிட, எல்லாரும் வெளியே போகணுங்கிறான். எல்லாரும் வெளியே போறாங்க, அந்த ரெண்டு பேரும் மட்டும் விட்டுட்டு எல்லா பேரும் போறாங்க. அப்ப இவன் என்ன செய்யறான், அம்னோன் தங்கச்சி கையை பிடிச்சி, தங்காய் இங்கே வா, வந்து என்னோடு படி, நான் சொல்லவில்லை பைபிள் சொல்கிறது. அசிங்கமா பேசுற அசிங்கமா பேசுங்கிறீங்க, இது பைபிள்ல தான் இருக்குது. தங்கா இங்கே வா, என்னோடு படு. இவன் அண்ணன் வேண்டாம் என்ன கற்பழிக்காத அப்படின்னு சொல்றா. அவளும் என்ன, இவனுக்கு ஆசை இல்லாம இல்ல, ஆசைதான், ஆனா தான் ஒரு விபச்சாரியா இருக்க ஆசை இல்லை. அரசரிடம் நீ கேள், அவர் என்னை மனைவியாக தர மறுக்க மாட்டாள், நான் தங்கச்சியா இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய நாட்டத்தை நிறைவேற்று அப்படிங்கிறான். ஆனா அவன் இதுக்கு செவி கொடுக்காம வலுவந்தமாய் அவளை பிடித்து அவளோடு படுத்தான். கதையை முடிச்சுட்டானா, அதுக்கப்புறம் வெறுப்பு, எந்த அளவுக்கு வெறுப்பு, எந்த அளவுக்கு அவன் மேல பாச வச்சு உருகிட்டான், அதை விட அவனுக்கு வெறுப்பு அதிகமாயிருச்சான். நீ எழுந்து போய் என்று அவளை வெறுத்து ஒதுக்கினான்னு ஒரு சம்பவம் இதுல சொல்லப்படுது. இது நம்ம கேட்கறது என்னன்னு சொன்னா, இந்த கதையை இறைவேதத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க, இந்த மாதிரி கதைகளை நான் எழுதி வச்சா என்ன கேவலமானவன் அசிங்கமானவன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இறைவேதத்துல மட்டும் இது இப்படி இருக்கலாம், இதுதான் பரிசுத்த வேறு ஆகமம்மா. இந்த கதையை படித்ததுக்கு பின்னாடி ஒரு அண்ணன் தங்கச்சிட்ட உண்மையாகவே பணியாரம் கேட்க முடியுமா? அப்படி பணியாரம் கேட்டா அந்த தங்கச்சி என்ன நடப்பா? நீங்க ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவம் எதுக்கு இறைவேதத்துல ஆதாரம் காட்டவில்லை ஆதாரம் காட்டிதான் பெரிய ஆதாரம், இதை விட பெரிய ஆதாரம் என்ன இருக்கிறது? பைபிள் விபச்சாரத்தை கண்டிக்குதுன்னு சொல்லி சில வசனங்கள் எடுத்து போட்டாங்க, இதெல்லாம் ஆதாரமாகுமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் நிர்வாணமாக இருந்து கொண்டு ஆபாசம் கூடாது கூடாதுன்னு கத்துறான், ஆனா அவன் நிர்வாணமா இருக்கிறான். இப்படி பேசுறதுனால ஆபாசுக்கு எதிராக பேசிட்டான் அர்த்தமா? பைபிளுடைய நிலை அப்படித்தானே இருக்குது. ஒரு பக்கம் விபச்சாரம் கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எல்லா விபச்சாரத்தையும் விவரிக்கக்கூடிய வகையில இருக்குது. இது இறைவேதமா இருக்கவே முடியாது. We have been seeing lot of this pornographical details in the chapters which mentioned so not figuratively, so openly. So very pleasing to a person who is a sexual debaucher, meaning trying to have more of
sex in his life always. Always a womanizer, only that person can think like that. And one of the other stories that I have is an incest. Incest, I hope everybody knows it. It's a relationship, close relationship between whether a brother or a sister or a mother or a son, something like that. Very illicit close relationship between close relations. And there are no less than 10 cases of incest in the Bible, and this is one of them. It's mentioned in the 2 Samuel, chapter number 13, verse number 1 to 6, if you read. I'll only say in context that David had a son called Amnon, and he wants to have sex with his own sister, whose name is Tamar. Brother wants to rape Tamar. But you know what? Tamar is a very young virgin girl, and there is out of question for him. That's what the description is, out of question. Whatever matter is, whether it is head or tail, I have to rape her or I have to have sex with her. So what he does, he is so sick about it. I mean, he's always thinking about it. And he has a friend called Jonathan who is in a, I mean, who asks him, oh, Amnon, what happened to you? I see that you are in a depressed mood always. So he gives him, he tells him that I want to have sex with my sister. This idiot Jonathan, instead of warning him, he is giving another advice to him, that go and lie in the bed, and when Allah